Actually, it is not end. It is not a full stop. இது புல் ஸ்டாப்புக்கு கீழே ஒரு கமா, தட் மீன்ஸ் செமிகோலன். இங்கேருந்தே உங்களுடைய கண்டினியூட்டி ஆகுது. நம்ம வந்து டெய்லி சத்சங் நடக்குது. ஸோ உங்களுக்கு வர்ற டவுட்ஸ் எல்லாம் அங்கே ஜாயின் பண்ணி கேட்கலாம், கலந்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மிஷன் ஒன்று பில்டிங்கே தனியாக இருக்கு, ஐயா நார்மலாக அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்கள் உண்டு. ஸோ இப்போ வந்து இந்த மிஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் மேப்பில் ஆச்சு, இவங்க உண்டு இவங்க தொழில் உண்டுன்னு இருந்தவங்க, இதை எப்படி கொண்டாந்து இப்படி நிப்பாட்டினாங்க, இது எப்படியெல்லாம் வந்தது, எதனால் இது பண்ணாங்க, ஐயா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ப்ரெசன்ட்லி மிஷனுக்கு என்ன தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஜியோமணியை சொல்ல சரவணன் ஐயா, இரண்டு பேருமே தூண்கள், அவங்களை நான் அழைக்கிறேன். வாங்கய்யா. தலைவர் அனைத்து ஞானிகளுக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நாம் வந்து இந்த லாக்டவுனில் இது ரெண்டாவது ஜூம் முகாம், ஜூம் மூலமாக நம்ம முகாம் நடத்திருக்கோம். என்னன்னா, நாங்கள் வந்து ஐயாவை 2008 வந்து நாங்கள் ஐயாவில் சந்தித்தோம். 2008 நாங்கள் எத்தனையோ ஆன்மீக அமைப்பில் நிறைய இருந்திருக்கிறோம். நான் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் இருக்கேன், ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர், சரவணன் ஒரு மேனுஃபேக்சர். ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா இருக்கோம், பக்கத்து பக்கத்து வீடு. ரெண்டு பேர்த்துடைய தேடுதலும் ஒன்று தான். அப்படி தான் வந்து நாங்கள் ஆன்மீகத்தில் வந்து வெவ்வேறு அமைப்புகளில் இருந்தோம். ஆனால் எங்கள் தேடுதல் நிறைவடைந்த இடம் அப்படின்னா அது ஐயா கிட்ட தான் சொல்லணும். ஐயா மூலமாக தான் அது வந்து நிறைவுக்கு வந்துச்சு. நாங்கள் தேடினது கிடைச்ச இடம் ஐயாவது தான். 2008 வந்து நாங்கள் அவரை சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து அட்வொகேட். அவர் வந்து திருச்செந்தூர், ஐயாவுடைய சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர். அவருக்கு இந்த தெளிவு கிடைச்சது வந்து 2006 கிடச்சி அவர் வந்து ஒரு 6 வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா ஒரு அனுபவமும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை வந்து வரும், நாளடைவில் ஃபேட் அவுட் ஆகிட்டு போயிடும், அது மாதிரி இதுவும் ஆகிடுமான்னு ஒரு 6 வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐயாவுடைய வெரி பிகினிங் நூல் அப்படின்னா எங்கிட்ட பற்றி எழுதுகிற நூல் வந்து டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்ங்கிற நூல் தான் ஐயா ஃபஸ்ட் எழுதினாங்க. நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆன்மஞான ரகசியம்னு ஒரு நூலும் அனுஷ்டான ஆன்மீகம் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலே ரொம்ப அபாரமாக இருக்குது. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஞான தெளிவுக்கு அப்புறம் எழுதின நூல் வந்து இந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அப்படிங்கிற நூல் தான் ஃபஸ்ட் எழுதுறது தான் சொல்கிறாங்க. இந்த நூல் தான் எங்கள் கைக்கு கிடைச்சிச்சு ஐயா. எங்களுக்கு 2007 கடைசியில் எங்கள் கைக்கு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2007 கடைசியில் வந்து எங்களுடைய நண்பர் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் கைலாசம், அவர் வந்து இப்போ ஸ்ரீ பகவத் மிஷனுடைய பிரசிடென்ட், அவர் மூலமாக எங்களுக்கு இந்த புக்கு கிடைச்சிச்சு. அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, திண்டுக்கல்லில் வாழ்க வளமுடன் ஜெயகோபால்னு ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வந்து ஹோமியோபதி மெடிசன்லாம் நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான கூட்டங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த கூட்டத்துக்கு ஐயா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புக்கு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு இந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ங்கிற புக்கை வந்து ஒரு 50 ஐயா அங்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை அங்கே வந்து சரவணகுமார்னு ஒரு டாக்டரு, ஹோமியோபதி டாக்டர், அதை படிச்சுட்டு அவர் மதுரையை சேர்ந்தவர். அவர் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சேலம் வந்துட்டு இருக்காரு, வர வரவே அந்த புக்கை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு இந்த ட்ராவல்லையே நமக்கு வந்து இது வந்து இவ்வளோ பெரிய தெளிவை கொடுக்குதே அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து கைலாசையாட்டாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி புக்கு ஒன்று இருக்குது,
ஒரு புதுசாக ஒரு ஞானி இருக்காரு, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, நீ வேணால் படித்து பாருன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த நூலை அவங்க படிச்சுட்டு அப்புறம் என்னெல்லாம் இன்வைட் பண்ணாங்க, நீ இந்த மாதிரி நீங்களாம் ஆன்மீகத்தில் இருக்கிறீங்கள, நிறையா தியானம்லாம் பண்ணுறீங்கள, நாங்கள் வந்து என்னென்னா ரொம்ப டீப்பாக ஓசோ புக்கில் நிறையா படிச்சிருக்கோம், ஓசோ இது ஜேக்கோ இது நிறையா படிச்சிருக்கோம், நாங்கள் வந்து நாங்கள் இருந்த ஆன்மீக அமைப்பினுடைய கூட்டங்கள் வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தா கேந்திராலயம்ல நடந்திருக்கு, அங்கெல்லாம் கலந்துருக்குறோம், கொஞ்சம் ஆர்வமாக தேடிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் இந்த நூலை படித்து பாருங்கன்னு கொடுத்தாரு. எனக்கு கொடுத்துருந்துச்சு சார் ஃபஸ்ட்டு நூலை. அந்த டோன்ட் லேர்ன் பட் இங்கிலீஷ் புக்குங்கிறதுனால நான் வந்து படிக்கிறதுக்கு படித்தா சரியாக புரியுமோ புரியாதுன்னு நினச்சிட்டு சரியாக படிக்காமே வச்சுட்டேன் அதை. அப்புறம் ஒரு சனிக்கிழமை நான் கூப்பிட்டுருந்தார், இந்த மாதிரி அவர் வந்திருக்காரு, ஐயா என்ன பண்ணாங்க இவங்க படிச்சுட்டு இவர்கிட்ட டவுட் கேட்கலான்ட்டு ஐயா ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் குரூப்பாக இருக்கோம், உங்கள் நூல் படித்தோம், இவங்க கொஞ்சம் சந்தேகம் இருக்குது கேட்க முடியுமான்னு கேட்டு சொல்லுங்கள், ஒரு நாள் சொல்லுங்கள், நான் நேரிலே நானே வரேன்ருக்கார் ஐயா. அப்புறம் இவங்க ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சனிக்கிழமை நாள் பார்த்து ஐயா வர சொல்லியிருக்காங்க. ஐயாவும் வந்துட்டார், எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வாங்க, நீங்கள் எதாவது புக்கை படிச்சிட்டீங்களே, ஆனால் நான் படிக்கலங்கிறது எனக்கு தான் தெரியும், நான் வாங்கி பத்திரமா எடுத்து வச்சிட்டேன், நீங்கள் வந்து அவரை பாருங்கன்னாங்க. ஆக்சுவலாக சனிக்கிழமை வந்து எங்களுக்கு பிஸ்னஸில் பேமெண்ட்டு, எல்லாத்துக்கும் நிறையா வேஜஸ் கொடுக்கணும், நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் இவர் வாங்கன்னு சொன்னால் இவர் பேச்சே நல்லா தட்ட முடியல, ஏன்னா இவர் நம்ம நண்பர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னால, லஞ்ச் டைமில் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு. சரி, லஞ்ச் டைமில் போயிட்டு அங்கேயே அவர் வீட்டிலே லஞ்ச் சாப்பிட்டு அப்போ நாங்கள் பகவத்யாவை பார்த்தோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணுறேன் ஒரு சனிக்கிழமை நாள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு ஒரு ஒயிட் பேண்ட்டு நம்ம போட்டிருந்தார். அப்போ வந்து தாடிதான் கிடையாது, இப்போ பார்த்தோன்னா இவர் இன்னும் ஒரு நார்மலான ஒரு மனிதராக இருக்காரு, இவர் அப்படி ஞானின்னு சொல்கிறாங்கங்கிற மாதிரி நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னை பொறுத்தவரையும் ஞானம் அப்படின்னா என்னுடைய கற்பனையில் வந்து ஆன்மீகம்னாவே ஆன்மாவை பற்றி பேசணும், பிரபஞ்சத்தை பற்றி பேசணும், பேராற்றல் பேரறிவு இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம ஆன்மீகம்னு ஒத்துக்குவோம், அப்படி வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால் ஐயாவுடைய ஸ்பீச்சில் எனக்கு ஒரு ஈர்ப்பு வரல. அவர் அங்கே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் உட்காந்துருப்போம், எனக்கு அப்போ தெரியாது அந்த 25 பேர்த்தில் நானும் சரவணனும் தான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்கிறது எனக்கு அந்த சமயத்தில் தெரியாது. 25-28 பேர் இருந்திருப்போம், நிறைய பேர் இருந்தோம், எல்லாம் நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஐயாவோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே இருந்து விட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இவருடைய ஸ்பீச்சில் வந்து ஆன்மீகத்துக்கு உண்டான ஆன்மாவை பற்றியோ வேதங்களை பற்றியோ தத்துவங்கள் எதுவுமே இல்லை, எனக்கு பெரிய ஈர்ப்பும் ஆகலை. அப்புறம் சரி இது நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்ட ஒரு மரியாதைக்காக அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். மறுபடியும் கைலாசம் ஐயா வந்து அதோட விட்டுருந்தாருன்னா கூட நமக்கு இது கிடச்சிருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணார் அடுத்த நாள், சரி மேற்கொண்டு இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏற்காடு போகலான் இருக்கிறோம், நீங்கள் வரீங்களான்னாரு. சண்டே நெக்ஸ்ட் டே வந்து சண்டே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாமமலைன்னு ஒரு பெரிய மலை இருக்குது, பெருமாள் கோயில் மேலே இருக்குது, நாங்கள்லாம் மேலே வந்து ட்ரெக்கிங் மாதிரி போயிருந்தோம். இவர் ஃபோன் பண்ணி செல்ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் வரீங்களான்னு கேட்டிருந்தார். இல்லைங்க எனக்கு வரத்துக்குங்களாம் டைம் இல்லை, எனக்கு சண்டேவாக இருக்குது, ஃபேமிலியோடு இருக்குன்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை வாங்க நீங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டராக இருக்குது, நீங்கள் வாங்கன்னாரு. தவிர்க்க முடியாமல் சரி நீங்கள் கிளம்புங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இது துணைக்காக சரவணனை கூப்பிட்டேன். சரவணன் அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, எனக்கு ஒன்றும் அந்தளவு ஆர்வம் இல்லை, இவர் கைலாசம் ஐயா வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாரு, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் அங்கே போனோம். அங்கே போனதில் அங்கே போயிட்டு மேலே ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா வெறும் 10 பேர் தான் இருந்திருப்போம், 10 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்பவும் எனக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக சொன்னார், அது நம்ம வரக்கூடிய எண்ணத்தை வந்து நாமளாம் வர வரைக்கும் தேவையில்ல, வந்தாலும் அதை பிடிச்சி வைக்காதீங்க, போனாலும் தேடாதீங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்லிட்டு இருந்தார் ஐயா. இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு, பட் ஒரு நம்மளை ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஸ்பீச் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் நான் ஐயாட்டாவை வந்து அப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்கக்கூடாது, நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஐயா இந்த டாபிக் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இல்லை, நீ இதை தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இன்கமுக்கு என்ன பண்ணுறீங்க? எனக்கு அவர் பற்றி தெரியவே தெரியாது, அவர் வந்து ஐயா வந்து ஒரு அட்வொகேட் அப்படி தெரியாது எனக்கு, இவன் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காரான்றது வச்சு இன்னைக்கு இன்கமுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஆனால் நம்முடைய கேள்வி எவ்வளோ ஒரு மோசமான கேள்வியாக இருந்தால் கூட ஐயாவுடைய பதில் பண்ணுற மாதிரி நான் எனக்கு வந்து இது அவர் நான் கேட்டு முடிச்சுட்டு ஐயா கொடுத்த பதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
எனக்கு ஒன்றும் புரியிட்டுறதுல ஒன்றும் ஆர்வம் இல்லை பாருங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு பதிலே வந்து இந்த கேள்வியை நம்மளை விட பெரியவங்களை பார்த்து இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு எனக்கு. ஐயா சொன்ன பதில் வந்து எனக்கு பெரிய ஆர்வம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தில் தான் ரொம்ப ஆர்வம் அதிகம், ஏன்னா ஆன்மீகத்தின் மூலமாக தான் மக்களுக்கு வந்து நம்ம தொண்டு பண்ண முடியும், தொண்டு புரியணும்னா ஆன்மீகம் கண்டிப்பாக வேணும், எனக்கு அதில் தான் ஆர்வம் அதிகம், அதை தேடி தான் ஞானத்தை தேடி தான் 18 வயசுலேருந்தே நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. எனக்கு அந்த பதிலை கேட்டுட்டு நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார ஒரு சங்கடம் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ தெரியாது நம்ம இப்படிலாம் பண்ணுவோம், இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் அந்த கேள்வி, நான் கேட்ட கேள்வி எனக்குள்ளார ரொம்ப சங்கடமாச்சு. சரி அப்படின்னா இது என்னன்னு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு, அந்த சங்கடம் தான் எனக்கு ஆர்வத்தை கொடுத்துச்சு. அப்புறம் கைலாச ஏட்டா, ஐயா நீங்கள் இந்த புக்கு இங்கிலீஷில் இருக்கு, எங்களுக்கு புரியிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கன்னு. உண்மையிலே எங்களுக்கு வந்து வழிநடத்தி கூட்டு வந்தது கைலாசம் ஐயா தான். அவர் வந்து சரி நீங்கள் எப்போனாலும் வாங்க, அவரும் பிஸியான ஒரு ஹோமியோபதி டாக்டர், நானும் ஒரு 8 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவேன் வாங்கினார். நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டு போகிற வழியில் இங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு லஞ்சை முடிச்சு இது டின்னரை முடிச்சுட்டு அங்கே போவோம். போன உடனே அவர் புக்கை வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமாக படித்து படித்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஒரு மணி நேரம் போகும், அப்புறம் அன்னைக்கு வந்துடுவோம். அப்புறம் இது மாதிரி ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் இரவு உட்காந்து அந்த புக்கை படித்தோம். அப்போ தான் வந்து ஃப்ளாஸ்க் வச்சுக்குவார், டீ வச்சுட்டு வீட்டில் டீ வச்சுட்டு ஒரு 2 சாப்டர் முடிச்சோம்னா ஒரு டீ சாப்பிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். இந்த புக்கை வந்து முழு விளக்கமும் தோட படித்து முடிச்ச அப்படின்னா தான் இவர் மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காருக்குங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். அப்போ கூட நாங்கள் முழுமையாக அதை புரிஞ்சுக்கிட்டோம் எங்களால் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த ஞானத்தை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காரு, ஆனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உள்ளடங்கி இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் இதனுடைய தமிழ் வடிவம் நூல், தமிழில் எளிது எளிது ஞான விடுதலை எளிதுங்கிற நூல் வந்து வந்திருந்தது, ஜெராஸ்கப் வந்திருந்தது. அந்த நூலை வாங்கிட்டு அதை படித்து முடித்த உடனே எங்களுக்கு வந்து உடனடியாக அவரை பார்க்கணும், நம்ம அன்னைக்கு பார்த்தது ஒரு ஞானியை தான் சந்திச்சிருக்கோம் அன்னைக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு. இவ்வளோ பெரிய ஞானியை வந்து நம்ம சரியாக வந்து நம்ம பயன்படுத்திக்காம விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அன்னைக்கு நடந்த நிகழ்வில் அந்த டோன்ட் ரிமெண்ட் புக்கை எல்லாம் கொடுத்து படிச்சுட்டு அவர் மறுபடி வழி அனுப்புகிறப்ப நான் பைக்கில் ஐயாவை கூட்டிக்கிட்டு சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்டில் அவரை ட்ராப் பண்ணுறேன். அவர் வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்புறாரு. ஐயாவை பொறுத்தவரையும் இந்த தெளிவடைஞ்ச உடனே யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம இதை எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஐயாவுக்கு. இது வந்து தான் அடைஞ்ச ஞானத்தை இந்த உலகத்துக்கு எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஐயா வந்து அவராகவே பண்டல் எடுத்துக்கிட்டு திருவண்ணாமலை போகிறாரு. அங்கே சேஷாத்ரி ஆசிரமத்தில் சேஷவுமா புக் ஸ்டால் ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் நான் அவர் வந்து பைக்கில் கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டேன் நான். எனக்கு ஒரு ஒரு கடமையாக நம்ம வீட்டில் ஒரு பெரிய இருந்தால் என்ன செய்யுமோ அதை செஞ்சிட்டேன் நான். ஆனால் எனக்கு இப்போ நினைக்கும் போது நாம் வந்து அவருக்கு வந்து நம்ம இன்னும் நல்லா கவனிச்சிருக்கணும், அப்போ நம்ம வந்து அப்போ சரியாக அடையாளம் நின்றுக்காம விட்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தமிழில் படித்த உடனே உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் வந்து ஜீவமேன்ட்டு பேசுகிறேங்க, என்ன எங்கிருந்து பேசுறீங்கன்னாரு. சேலம்னு ஒன்னே, ஓ கைலாசையாலாம் இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க அப்படின்னு. உங்களை பார்க்க வரணுங்க, கைலாசையாவும் கூட வராங்களா அப்படின்னாரு. அது உள்ள ஐடியாவில் இல்லை, ஐயா சொன்னதுனால ஆமாங்க அவரையும் கூட்டிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரவணன் கைலாசையா மூணு பேரும் இன்னொருத்தர் சரவணனுடைய பிரதர் அவரையும் கூட்டிட்டு நாங்கள் திருச்செந்தூர் போறோம். போற வழியில நாங்கள் இந்த தமிழ் புக்கினுடைய ஜெராஸ் காப்பி நாலேஜ் எடுத்துக்கிட்டு நாகர்கோவில்ல எங்களுடைய இது ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, வேதாத்ரி மகரிஷியுடைய ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் அவரை பார்க்க போறோன்ட்டு ஐயாவிட்ட முடியும் நாகர்கோவிலேருந்து முடிவு திருச்செந்தூர் போகிறோம். போகிற வழியிலே எப்போ வரீங்க என்னங்கிறத டீட்டெயிலாக ஐயா வாங்கிட்டார். ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் எங்கே பஸ் ஏறிட்டீங்களா அப்படிங்கிறாரு. ஆ ஏறிட்டீங்க, அந்த டைம் வந்துடுவீங்கிறோம். நாங்கள் அங்கே போய் இறங்கும்போது பஸ் ஸ்டாப்பில் நமக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஒரு உறவினர் வீட்டுக்கு போனோம்னா நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட உறவினர் வீட்டுக்கு போகும்போது எப்படி வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்மளை பிக்கப் பண்ணி நம்மளுடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு கூப்பிட்டு போவாங்களோ அப்படி எங்களுக்காக காத்துட்டு இருந்தார் எங்கள் பகவத்தையா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது நான் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதராக பார்த்தேன்,
இப்ப திருச்செந்தூர்ல அவரை பார்க்கும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி நம்மளை வந்து வரவேற்று கூட்டு போறாருங்கிற ஒரு உணர்வு வந்து ரொம்ப வந்து ஒரு உணர்வு ஒரு உன்னதமான உணர்வா இருந்துச்சு. மறக்கவே முடியாது அந்த நிகழ்வு. அவர் வந்து லக்கேஜ் வாங்கிட்டு எங்க எங்க கூட வந்து வழி நடந்து கூப்பிட்டு போனாரு. அங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் சாப்பிட்டு அங்க அவர் வீட்டு மொட்டை மாடியில மேல மாடியில ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் கடற்கரைக்கு போறோம். ஈவினிங்கு ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும். போற வழியில அங்க ஒரு காஃபி பஜ்ஜி வாங்கி கொடுக்குறாரு. சாப்பிட்டு கடற்கரையில் உட்காந்து கிட்டத்தட்ட 7:30 வரையிலும் பேசிட்டு இருக்கோம். 7:30 8 வரையும் பேசிட்டு இருக்கோம். இரவு எவ்வளவோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அது மறக்கவே முடியாத ஒரு இது. அப்பவே நாங்கள் ஐயாகிட்ட சரணடைஞ்சிட்டோம். ஏன்னா இவ்வளோ பெரிய உண்மையை வந்து இவ்வளோ எளிமையாக கொடுத்துருக்காருங்கிறதுனால அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம். ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம இதை வந்து கொண்டு போகலாம் ஐயா. இவ்வளோ ஒரு அழகாக எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஞானத்தை. இது உலகத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை அப்படின்ட்டு அங்கே நாங்கள் ஐயாகிட்ட சரணடைஞ்சி இந்த விஷயத்தை பற்றி இது பண்ணோம். இது எவ்வளவு சிரமப்பட்டு அவர் இந்த இதை கண்டுபிடிச்சி கடைசியாக அது வந்து இவ்வளவு எளிமைப்படுத்தி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் இப்போ 21 புக் இருக்குது. இங்கிலீஷில் ஒரு 8 புக் இருக்குது. இவ்வளவு நூல்களை இப்போ எழுதியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் கொண்டு போகிற வேலையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரையும் ஸ்ரீ பகவத் மிஷன் வந்து ஒரு தன் ஆர்வலர்களால் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. இங்கே யாரும் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையால் யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருமே தன்னுடைய ஆர்வத்தில் பணி செஞ்சிட்ருக்காங்க. இப்படி வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேம்ப் நடத்தும் போது தான் நம்ம பாபுலால் ஐயா வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேலத்தில் இப்போ நம்ம ஆசிரமம் இருக்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு கேம்ப் 5 டேஸ் கேம்ப் நடத்தணும். ஐயா எப்படி வந்தாங்க என்னன்னு கூட தெரியாது. அவர் இந்த மாதிரி வந்தார், இந்த மாதிரி கேம்ப் நடக்குது வரன்ட்டு வந்திருந்தார். அப்போ தான் அவரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். கேம்பில் கலந்துக்கிட்டார், ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார். அப்புறந்து தொடர்ந்து மெது மெதுவாக வளர்ந்து தான் அவர் இவ்வளோ ஒரு பணிகளை வந்து நமக்காக செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாருமே ஒரு தன்னுடைய ஆர்வத்தில் தான் செய்கிறாங்களே தவிர எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் தான் நம்ம எத்தனையோ கேம்ப் நடத்திருக்கோம், ஒவ்வொரு ஊருக்கு போய் நடத்திருக்கிறோம். எங்களுடைய பணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு. இது வந்து ரொம்ப பிஸியானது தான். எங்களை மாதிரி தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் போனாலும் நைட்டு 10:30 11 வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நாங்களும் அப்படி செஞ்சிட்டு இருக்கிற ஆளுங்க தான். ஒரு கட்டத்தில் அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இப்படி டென்ஷனாகவே உடம்பு கெட்டு போய் இந்த மாதிரி நம்ம தொழில் செய்யணுமா, ஒரு லெவலுக்கு மேலே இதை வந்து பிஸ்னஸை குறைச்சிக்கிட்டு நம்ம ஒரு அமைதியாக ஒரு இடத்துல எங்கேயா போய் செட்டில் ஆயிடணுங்கிற நினச்சிட்டு இருந்தோம். ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் தான் இது வேற அது வேற, உள்ளே நமக்கு வேலை இல்லை, உள்ளே பொறுத்தவரைக்கும் சரணாகதி தான், வெளியே நம்ம எதிர்கொள்கிற வேலையை வந்து நம்ம முழுமையாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்பயும் பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருக்கிற லெவலில் எந்த லெவல் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா ஒரு டைம் ஒதுக்கி மிஷனுக்காக நேரத்தை ஒதுக்கி சண்டே மார்னிங் வந்து ஒரு 8:30 வரையிலும் இந்த ஒர்க்கை பார்ப்போம். ஃபோன் கால்ஸ் நிறையா வரும். வர ஃபோன் கால்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 2 to 4 பேசுங்க, எங்களுக்கு லஞ்ச் டைம் சொல்லுவோம். அதே மாதிரி ஈவினிங் இருந்தால் 8:30 மேலே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் இந்த பணியை செஞ்சிட்ருக்கிறோம். எங்களுக்கு என்னென்னா இந்த இந்த உண்மை இந்த புரிதல் வந்து உலகம் ஃபுல்லாக போகணும். இதை தேடுறவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு குடும்பமாக பார்க்குறோம். அதனால தான் ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இந்த பணி தொடர்ந்துட்டுருக்கு. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இந்த 3 நாள் வந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா உங்களால் நேரில் பார்க்க முடியலையேங்கிறது தான். ஏன்னா கேம்ப் நடக்குதுன்னு வச்சிங்களேன், 3 நாளுங்கிறது வந்து முதல் நாளே வந்துடுவாங்க. வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க ஓய்வு எடுத்துட்டு ஐயா கூட வாக்கிங் போவாங்க. அது வந்து ஒரு மலை அடிவாரம், ஜருகு மலையினுடைய அடிவாரத்தில் நம்ம ஆசிரமம் இருக்குது. ரொம்ப ஒரு பசுமையான இடம். ஐயா கூட வாக்கிங் போயிட்டு வருவாங்க. வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஈவினிங் வந்து ஒரு அறிமுக வகுப்பு நடக்கும். அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து பறக்க பறக்க வந்து இதை ஒரு அவசரமாக கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை, அப்படி புரிஞ்சிக்கவும் முடியாது. நம்ம ரொம்ப தளர்வாக ஓய்வாக வந்தால் தான் நம்மளுடைய மனசு எப்படி இயங்குதுங்கிற உண்மையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது ஐயாவுடைய கருத்து. அதனால் வந்து வந்து தங்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக கேட்கணும் அப்படிங்கிறத ஐயா நினைப்பாங்க. காலையில் அவங்க வீட்டில் ஒரு 5 மணிக்கு கிளம்பி அவசரமாக புறப்பட்டு வந்து இங்கே வந்து 10 மணிக்கு வந்துட்டு கிளாஸில் அட்டன் பண்ணாங்கன்னா அந்த வந்த கலைப்பில் வந்து இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஏற்காடு கேம்ப்பும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு இருந்தோம். கடைசி இப்போ 2 வருஷமாக நடத்தலை. ஏற்காடில் ஹவுஸ் ஆஃபீஸ்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு கிறிஸ்டின்ஸ் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து 100 பேர் தங்கி வகுப்பு கலந்துக்கலாம். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவோம். அது வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராகவே நடக்கும். யார் வந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டில் குழந்தைங்களாம் வெளியே விளையாடுவாங்க.
குடும்பத்தோட குழந்தைங்களையும் கூப்பிட்டு வருவாங்க. மேலே வந்து வகுப்பு நடக்கும். முடிச்சிக்கல வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க அகத்தில் உள்ளாங்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அந்த குழந்தைத்தன்மைக்கு நாமளும் வரத்துக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஏற்காட்டில் இருக்கும். இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வகையில் இந்த கேம்ப் வந்து இப்போ ரெண்டாவது கேம்ப்பாக நம்ம ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம். எங்களுடைய இந்த முடிவுகளை நாம் சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஞானம்ங்கிறது உண்மையில் வந்து ஐயா வரத்துக்கு முன்னாடி மிக மிக ஒரு அரிதான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக ஒரு தேடுற கோடி பேரில் எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இந்த ஞானமே கிடைக்கும். எல்லாத்துக்குமே கிடைக்காது. அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அணுகுமுறையே பழசெல்லாம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணி, அதாவது ஒரு அயராத முயற்சியில் பண்ணி கடைசீட்டில் எதுவுமே வழி இல்லாமல் ஒரு கயிறு நிலைக்கு அவங்க வரணும். அந்த கயிறு நிலை வந்த விட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த சரணாகதி வரும். அப்போ தான் இந்த ஞானமாக என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். இது உள்ள வந்த ஞானிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முயற்சியெல்லாம் கடைசியாக தோல்வி அடைஞ்சு ஒரு சரணாகதி தான் வந்திருக்குது. அதை வந்து ஐயா தான் வந்து இந்த புரிதல் முறையில் அந்த சரணாகதியை நமக்குள்ளார நிகழ்த்துறாரு. நம்ம வந்து உள்ள வேலை இல்லைங்கிறத, மனதளவில் நமக்கு வேலை இல்லைங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நமக்கு கொடுத்துருக்கிற மெத்தட் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி பலர் வந்து பல ஆண்டுகள் முயற்சி பண்ணி ஞானம் கிடைக்கிறதுக்கும், இப்போ நம்ம ஒரு மூன்று நாள் உட்காந்து இந்த ஸ்பீச்செல்லாம் கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வர ஞானத்துக்கும் ஒன்றா வேற வேறையா அப்படிங்கிற சந்தேகம் கூட சில பேருக்கு வரலாம். ரெண்டு பேருமே ரெண்டு வகையில் அடைஞ்ச ஞானமும் ஒன்று தான். இல்லை எந்த மாற்றமுமே கிடையாது. ரெண்டு பேருமே அடைஞ்சிருக்கிறது ஒன்று தான். ஆனால் அவங்க பல ஆண்டுகள் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அதை அடைஞ்சாங்க. நாம் வந்து இந்த ஒரு மூன்று நாளில் எளிமையாக அடைஞ்சிட்டோம். இதுதான் வித்தியாசமே தவிர அடைந்த இடம் ஒன்று தான். அதனால இதில் பெனிஃபிட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் நம்ம இதில் இருக்குது. என்ன மைனஸ்ன்னு கேட்குறீங்களா? இந்த எளிமை தான் மைனஸாக இருக்குது. இந்த எளிமையினாலே என்ன ஆகிறாங்க, ஞானங்கிறது இவ்வளவு எளிமையானதாக இருக்கும் அப்படின்ட்டு இதையும் சந்தேகப்பட்டு, அது இது ஒரு இதுவல்ல, இது அடைய வேண்டிய அறம் அல்ல, இதை தாண்டி ஒன்று இருக்கோன்னு நினச்சி நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது நமக்கு பயன் தராது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நான் சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இமயமலையினுடைய உச்சிக்கு பல பேர் நடந்து போகிறாங்கன்னு வச்சிங்களேன். அவங்க வந்து ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா அதில் வந்து பாதி தூரத்துலேயே முடியாமல் திரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு மேலே சூழ்நிலை தாங்க முடியாமல் அது போக முடியாமல் தங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேலே போய் சேர்றவங்க 1-2 பேர் தான் போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளை இப்போ ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக நம்ம ஐயா வந்து நம்மளை வந்து இமயமலையோட உச்சிக்கு அங்கே கூட்டு போயிடுறாரு. ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. நாம் அடைஞ்சிருக்கிற இடம் ஒன்று தான். அந்த இமயமலையினுடைய உச்சிங்கிறது நம்ம அடைஞ்சதும் ஒன்று தான். பல மாதங்களாக ட்ராவல் பண்ணி அந்த 100 பேர்த்தில் 1-2 பேர் வந்து சேர்ந்த இடமும் ஒன்று தான். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. வந்து சேர்ந்த இடம் ஒன்று தான். அவங்க ரொம்ப கடினப்பட்டு வந்ததுனால அதனுடைய உயர்வு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மற்றவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டு இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளவோ ஞானிகள் வந்திருக்காங்க, அவங்களாம் எவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்காங்க, இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடைஞ்சதனுடைய உன்னதமும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு புரியும். அதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. நம்ம ஹெலிகாப்டரில் வந்தாலும் சரி, நடந்து வந்து அடையிறவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்களோ அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். இதை வந்து சாதாரணமாக இடப்படாதீங்க. இது ஒன்று வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பயன்படும். இப்போ இல்லைங்க, இப்போ எதையாவது ஒன்று அடைஞ்சோம்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அது பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதை விட்டு விளையிடுவோம், அது நம்ம விட்டு போயிடும். ஆனால் இந்த புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்குமே இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா, அடுத்த ஜென்மமும் ஒன்று இருக்கு, அதுக்கு இது உதவிக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இதை வந்து யாரும் கம்மியாக இட போட்டுறாதீங்க. மிக உன்னதமான ஒரு புரிதலை வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து இதை பயன்படுத்தி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வாழ்க்கையை நிம்மதியாகவும் எளிதாகவும் வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆவல். இதை எல்லாருக்கும் கொண்டு போகணும். நம்ம இப்போ நாம் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப எளிமையாக ஐயா கொடுத்துட்டாங்க. ஐயா வந்து அவரோட வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் நமக்குலாம் அது கிடைச்சிருக்காது. எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனால தான் இந்தளவு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கிடைச்சதை வந்து நம்ம மட்டும் பயன்படுத்தினா அந்த உண்மைக்கே பண்ணக்கூடிய துரோகம் அது.
இந்த ஒரு உண்மை கிடைச்சிருக்குன்னா அது உலகத்துக்கே கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம உலகமே நம்ம வந்து ஒரு குடும்பமா பாக்குறதுனால தான் இது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரு ஆர்வத்துல இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய நோக்கம் வந்து பணம் ஈட்டணுங்கிறது கிடையவே கிடையாது. அதனாலதான் ஐயாவுடைய அனைத்து நூல்களுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, மேகசின் ஐயாவது ஆரம்பத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகசின் வந்து 2013 இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த மேகசினும் நீ வேணும்னா டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதுல ஐயாவுடைய ஆர்டிக்கல் இருக்கு, ஒரு ஜென் கதை இருக்கு, கேள்வி பதில் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி சரவணன் ஆகட்டும், நான் ஆகட்டும், நம்ம பாபுலால் ஐயா ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இது வந்து கவுன்சிலிங் எல்லாம் எப்ப யார் ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே இதை கேட்கறவங்க எல்லாருமே பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க இந்த விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களால புரிய வைக்க, அவங்க இன்னும் பல பேருக்கு புரிய வைக்கலாம். இந்த ஒரு ஆன்மீக அமைப்புல மட்டும்தான் பாத்தீங்கன்னா குருவும் சிஷியரும் பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் மாதிரி பழகிட்டு இருக்கிறோம் நம்ம. மற்ற இடத்துல எத்தனையோ ஆன்மீக அமைப்புல பாத்தீங்கன்னா குரு குருவாவே இருப்பாரு, சீடர் வந்து கடைசி ஊர்ல சீடராகவே இருப்பாங்க. இங்க வந்து அப்படி கிடையாதுங்க. ஏன்னா வந்து ஐயாவே நான் கேட்டிருக்கேன், ஏ ஏன் ஏன் நீங்க வந்து ஒரு நம்ம குரு ஸ்தானத்துல வச்சாலும் நீங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஏன்னா நீங்க குருவா பாத்தீங்கன்னா நீங்க என்கிட்ட சந்தேகம் கேட்க மாட்டீங்க, ஒரு வந்து நீங்க சக நண்பனா பாத்தீங்கன்னா தான் நீங்க உங்க சந்தேகத்தை என்கிட்ட கேட்பீங்க. இது எல்லாரும் கிளியர் ஆகுங்கிறதுனால தான் நம்ம எளிமையா இருக்கிறோம்னு ஐயா சொல்றாங்க. ஐயா மாதிரி எளிமையான ஒரு மனிதரை நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் புவியரசு ஐயா உங்களுக்கு தெரியும், புக் ஆஃப் மிர்தாத்னு ஒரு புக்கை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. நிறைய ஓசோ புக்கெல்லாம் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. அவர் கோயம்புத்தூர் அவருடைய நேட்டிவ். அவருக்கு ஐயா புக்கு கிடைச்சி படிச்சுட்டு ஐயாவை சந்திச்சாரு. எல்லாம் பார்த்துட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு உண்மையை வந்து இவ்வளவு எளிமையா ஞானத்தை கொடுத்துட்டு இவர் இவ்வளவு எளிமையா இருக்காரு, இவ்வளவு இதுவரையும் இந்த உலகத்திலேயே இப்படி யாருமே பண்ணல, ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு ஐயா ஏன் இப்படி எளிமையா இருக்காரு, ஐயாவுடைய எளிமையை வந்து எனக்கு உண்மை புரியலங்கிறார். என்ன சொல்றனா, ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமைங்கிறார். அவர் எளிமையை அவரால் சகிச்சுக்கவே முடியும், அந்த அளவு எளிமையா இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மை அப்படிதான் இருக்கு. உண்மை எப்பயும் எளிமையா தான் இருக்கு. நாம எளிமையா அணுகுனா போதும், அவ்வளவுதான். நம்மளே ஒரு பிரம்மாண்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். மற்றபடி நாமளும் எளிமையா அணுகும் போது இந்த உண்மையை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையை எனக்கு வந்து நான் உங்களுக்கு நீங்க கலந்துட்டு உங்க அனைவருமே நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த புரிதல் தான் நாம் அடைய வேண்டிய புரிதல். புத்தர் அடைந்த புரிதல் இதுதான், ரமணர் அடைந்த புரிதல் இதுதான், ஜே கே அடைந்த புரிதல் இதுதான். யாரா இருந்தாலும், எந்த ஞானியா இருந்தாலும் அவங்க அவங்களோட முரண்படாம தான் இருக்கிறாங்க. ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தன்னோடு முரண்படுபவன் அஞ்ஞானி, தன்னோடு முரண்படாதவர் ஞானி, அவ்வளவுதான். அந்த தன்னோடு முரண்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த புரிதலையே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரை முடிச்சுக்கிறேன். சரவணன் வந்து தொடர்ந்து பேசட்டும். குறுக்கில் ஞாபகம் வர என்னுடைய நினைவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தனி ஒரு மனிதன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தை மாற்றிவிட முடியும் என்பதற்கு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதா தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டார், ஒரு 6 மாதம் அது சரிதானா என்பதை தனக்குள் ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னே அது எந்த வகையிலையும் தவறு இல்லையாங்கிறத தனக்குள்ள முழுமையான ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட பிறகுதான் புக் ரைட்டிங்கே பண்றாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரை பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அதெல்லாம் தெரியாது. புக்கை தோல் மேல தூக்கிட்டு புறப்பட்டார். எங்கெங்கெல்லாம் ஆன்மீகத்துக்கான இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் இவராகவே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு புக்கை போட்டு, திருவண்ணாமலையா, ரமணாசிரமா, சேஷாத்ரி ஆசிரமா, எங் ஆன்மீகத்துக்குன்னு உரிய இடங்கள் எங்கெங்க, ஜேகே சென்டர்ஸா, எதையுமே எதிர்பார்க்கல. அந்த பணம் அவங்க வித்துட்டு அவங்க காசு கொடுப்பாங்களா அப்படி அந்த எந்த நோக்கமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உலகத்திலேயே ஒரு ரெவல்யூஷன் இதுவரையிலும் அடைதல், மனதை பயன்படுத்தி ஏதையோ ஒன்றை செய்ய முடியும்னு நினைச்சு அடைதல்ங்கிற முறை தான் இன்னைக்கு வரும் உலகத்துல, ஆன்மீக உலகத்துல வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலியமா இதுவரை யாருமே ஒருத்தர் ஞானம் அடைஞ்சாரு, அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா யாருமே வரல. இவர் ஒண்ணுதான், விடுதல், மனதோட பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய முறைய கண்டுபிடிச்சவர் தான் பகவத் ஐயா. அதைத்தான் ஞானம் விடுதலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாக மலர்வதுதான் சிறப்பு. இது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா?
காலம் பூரா நம்ம வந்து இன்னொருத்தர் கும்பிட்டுக்கிட்டு இப்படியே தான் நம்ம காலங்கள் ஓடி இருக்குதோ தவிர, அதாவது நமக்கு வராது கும்பிடு முடிஞ்சு போச்சு இப்படிதான் போயிட்டு இருந்துக்கிறோமோ தவிர ஒன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானியாக எத்தனை பேர் இன்னைக்கு மாத்திருக்குதுன்னா, இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஐயாவை பார்க்காம யூடியூப்லயே ஞானியானவர்கள் எத்தனையோ பேர். இப்ப இதுவே நமக்கு சாத்தியம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து பல காலமா முயற்சி பண்ணி தான் ஒரு ஞானத்தை அடைய முடியுங்கிறத இன்னைக்கு ஒரு மூணு நாள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல ரிலாக்ஸா வெறும் ஒரு சிஸ்டத்துக்கு முன்னே உட்காந்து அல்லது ஒரு மொபைல்ல உட்காந்து இன்னைக்கு நம்மளால புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடினமாக இருந்த ஒரு விஷயத்தை மிக மிக எளிமையாக்கி சிம்பிள் பண்ணி பண்ணிருக்கிறார். ஒரு அவருக்கு நிகரான ஒரு எளிமையான மனிதர் நம்ம இதுவரை வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சகிக்க முடியாத எளிமை தான் ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நோக்கம் வந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்வது அல்லவே இல்லை, இந்த உண்மை உலகம் பூரா மனித குலத்தை சென்றடையும், இதன் மூலியமாக மட்டும்தான் தனி மனித அமைதி ஏற்படும், தனி மனித அமைதியால் மட்டும்தான் உலக அமைதி ஏற்பட முடியும், வேற வழியே இல்லைங்க. அதனாலதான் புதிய உலகம் படைப்புன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவருடைய சிந்தனைகள்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாக யதார்த்தமாக மனிதர்கள் சிந்திக்கிற கோணத்துல அவர் சிந்திக்கவே இல்லை. எல்லாத்திலையுமே வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே பாத்தீங்கன்னா நம்முடைய அறிவு மனசை பார்த்துக்கிட்டு இருந்தது தான் இவ்வளோ காலம். சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன், ஒரு லைட் இருக்குன்னு வச்சுங்க, அறிவுங்கிற லைட்டு மனசை பார்த்துக்கிட்டு இருந்தது, இதனால பிரயோஜனம் இல்லை, திருப்பி பாரு, இவ்வளோதான் சிம்பிளா. இங்க வேலை இல்லை, வெளில வேலை பாரு, இவ்வளோதாங்க. எவ்வளோ சாதிக்க முடியுது, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அணுகுமுறையை வந்து மாத்தி அமைக்கிறார். நீங்க வந்து எதையும் அதாவது வெளியில ஆளுகளை மாத்தல, நபர்களை மாத்தல, எதையுமே மாத்த முடியாது. நம்ம வந்து அணுகுமுறையே மாறி போயிடுது, நம்ம பார்க்கிற பார்வை மாறி போயிடுது. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஏன்னா இப்பதான் நீங்க முடிச்சிருக்கிறீங்க, இனி நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகளே உங்களுக்கு புரிய வைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே நம்ம பாருங்க யூடியூப்ல, சரி யூடியூப்ல டெய்லி அது நிறைய டாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்குது. வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருமே தயவு செஞ்சு இணைஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஐயாவோட புஸ்தகங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. ஒரு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்குது, விதைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை வந்து உங்களுக்குள்ளே இப்போ எல்லாமே இன்செர்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அதை சும்மா பார்த்துக்கிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மரமாக வளர்ந்துடும். நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம். என்ன பண்ணுங்கன்னா, ஒரு புஸ்தகங்களை ஒரு டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிறது, ஒரு ஒரு யூடியூப்ல ஐயா பேசுன ஏதோ ஒரு டாக், இல்லை எந்த டாக் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பற்றி ஒரு டச் பண்ணி ஒரு கொஞ்ச நாளைக்கு, அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த புரிதல் வந்து உங்களதாக மாறணும், அப்பதான் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க வந்து நல்ல விஷயங்கிறதுனால அது வேலை செய்யாது. உங்களுடைய டே டு டே லைஃப்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் அடுத்தது வந்து புறத்துல இப்ப இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டோம், நாளைக்கே எல்லாமே மாறிடுமா, சக்சஸ் ஆயிடுமா? ஏன்னா இப்போ ஒரு ஒரு குழந்தை இப்பதான் முதல் முறையாக தளர்ந்து கொண்டிருந்த ஒரு குழந்தை எழுந்து நிக்க தொடங்கி இருக்குது, ஓகேங்களா? மனசுக்குள்ள ஒண்ணும் பண்ண வேணியா வேணாங்கிறதான் நம்ம கத்துக்கிறோம். புறம் அப்படிங்கிறது செயல் ரீதியானது. இப்போ நான் வந்து மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாதுன்னு வச்சுங்க, நான் வண்டி ஓட்ட முடியுமா? நிச்சயமாக ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டத்துக்கு நான் முறைப்படி கற்றுக்கணும். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, புறச்செயல் என்பது நாம் அறிவு சார்ந்து கற்றுக்கிட்டு செயல்படுவது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அதாவது ஒரு பெரிய பேகேஜ் வெயிட்டை வந்து சுமந்துக்கிட்டு இருந்த நம்ம அதை கீழே இறக்கி வச்சுட்டு அறிவை இனி வெளியில செய்யற செயலுக்கு திருப்புறதை தான் ஐயா நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க. இப்படிதான் நம்ம மாற்றத்தை நிகழ்த்த முடியும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால என்னன்னு புறத்துல வந்து எல்லாமே சக்சஸ்ங்கிறத விட நீங்க இனிமேல்ட்டு கத்துக்கணும். ஒவ்வொரு ஃபெயிலியர்லையும் நீங்க பாடம் படிச்சுக்கிட்டு அடுத்த முறை அந்த அனுபவத்தை வேற மாதிரி புது அப்ரோச் செஞ்சு இந்த மாதிரி தான் படிப்படியா தான் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றங்களை கொண்டு வரும்போது எல்லா சக்சஸையும் நம்மளால செய்ய முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு தமிழே சரியா எழுத வராது, பேசுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் இவ்வளோ தூரம் ஏதாவது ஒரு ஒரு உதாரணம்னு சொன்னால் நானே ஒரு உதாரணமா என்ன நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைக்குக்கு முன்னே பேசுறதுங்கெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாதுங்க, பேப்பர் கேப்பர் எதுவும் கிடையாது. சும்மா இப்போ இந்த டாக்கே வந்து ஜெர்மனியா நானும் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கல, ஒரு ப்ரிப்பரேஷன் எடுக்கல, அப்படியே ஓப்பன் டாக், என்ன மனசில் தோணுதோ அப்படியே அந்தந்த ஃப்ராக்ஷனில் டக்கடக்குன்னு பேசிட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு
ஃப்ளூவென்சியா நம்மளால வந்து பேசுற மாதிரி மாத்திருக்குன்னு அதுக்கு இந்த காரணம் இந்த புரிதல் தான். 2018 நம்ம காமராஜர் அரங்கத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காமராஜர் அரங்கத்தினுடைய கொள்ளளவு வந்து 1450 தான். ஆனா எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஐயா ப்ரோக்ராம் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்ச் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு 250 சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். ஆனா எங்களுக்கு ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 1500 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணாதான் எங்களுக்கு அது கட்டுப்படியாகுங்கிற அளவுக்கு செலவு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அது வந்து ஒரு கலந்துருக்கவங்களுக்கு புக்ஸு சிடி ஐயாவுடைய டாக் எல்லாம் கொடுத்து மதிய உணவு கொடுத்து எல்லாம் ஏற்பா பண்ணோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தவர்களும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருவாங்க நினச்சா அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1900 பேர் வந்துட்டாங்க. கடைசியாக 1900 பேருக்கு இதுவரையும் உள்ள கொள்ளளவு இல்லை, நடைகளெல்லாம் சேர் போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சோம். அவ்வளோ பேரும் வந்தவட்டி உள்ள அரேஞ்ச் பண்ணங்காட்டியும் போது போதுன்னு ஆயிடுச்சு. நான் வந்து உள்ளே போயிட்டேன், உள்ளே போய் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நான் போயிட்டேன். நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தலைகள் அப்படியே இவ்வளோ பேருக்கு மேலே நான் பேசுனதே கிடையாது. இங்கே வெளியே வந்து இன்னும் உள்ளே போகிறதுக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது சரவணன். அது இதுக்கெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புரிதல் தான். உள்ளே நமக்கு எவ்வளோ டென்ஷன் வேணால் ஆகட்டும், என்ன வேணால் ஆகட்டும், டென்ஷன் நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே நமக்கு இல்லை. அங்க என்ன பண்ணணும், செயல் ரீதியா என்ன பண்ணணும், இது முடிவு பண்ண உடனே சவன் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வெளியே ஒரு ஸ்கிரீன் வச்சு இந்த இங்க உட்காருங்க, ஸ்கிரீனை பாருங்க, உள்ள ரெடி பண்ணி உங்களுக்கு கூப்பிடறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உள்ள இருந்து என்ன பண்றேன்னா எனக்கு என்ன வேணாலும் நடுக்க வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், நான் வந்து நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் 1900 பேர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதா இருக்கணும், அது எவ்வளவு பயன் தரக்கூடியதா இருக்கணுங்கிறத மட்டும்தான் எனக்கு கவனமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த விஷயத்த அழகா அங்க எடுத்துட்டு போக முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நம்ம அதை பண்ணோம். நாம நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ண மரத்துல ஒரு கேம்ப் ஒரு 3 நாள் நடத்தணும். அந்த 3 நாள் கேம்ப்ல வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபீட்பேக் கேம்ப் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு போகும்போது அதுல ஒருத்தர் சொன்ன ஒரு ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எல்லா கேம்ப்லையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நிறைய ஆன்மீகத்துல தேடினவர், இப்ப அவர் நம்ம ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து இந்த கேம்ப் அட்டன் பண்ணிட்டு போகும்போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த கேம்புக்கு முன்னாடி நிறைய ஆன்மீக வகுப்புல கலந்துருக்கிறேன். எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் முடிஞ்சு போகும்போது நிறைய வீட்டு வேலைகளோட வருவோம், ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, நான் வீட்டுக்கு போய் நாளில இருந்து காலையில நேரமா எந்திரிச்சு இந்தந்த தியானங்கள் பண்ணணும், இந்தந்த யோகா பண்ணணும், இதெல்லாம் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஹோம்ஒர்க்கோட வருவோம். அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லா பண்ணுவோம் இந்த ஹோம்ஒர்க்கை. ஒரு 10 நாளைக்கு ரொம்ப டீப்பாக பண்ணுவோம். அப்புறம் 1 நாள் 2 நாள் தவறும். 1 மாசம் ஆச்சுன்னா என்னைக்கே ஒரு நாள் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். மெதுவாக அது வந்து நின்றே போயிடும். அந்த மாதிரி நாங்கள் அதான் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஒன்று தான் எனக்கு எப்படி எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னாலும் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கூல் மாணவன் வந்து தன்னுடைய இறுதி ஆண்டு தேர்வை கடைசி தேர்வை எழுதிட்டு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்து மஞ்ச அவனுடைய பழைய காலத்தை பார்த்தா மஞ்சள் போய் எடுத்துகிட்டு போக முடியுங்களா, இந்த மஞ்சப்பையை வந்து தூக்கி விரி வீசி எரிஞ்சுட்டு விளையாட போகாமல்ல, அந்த மாதிரி மனநிலையில நான் பிறக்கிறேன். நான் மனசுக்காக மனசை சரி பண்றதுக்காக எந்த பயிற்சியும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து நான் கடைசி எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு போய் பையன் தூக்கி எரிஞ்சு விளையாட போகல, அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கேன், மனசு வந்து அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு எனக்கு, இனி எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல, எதுவுமே இருந்தா கூட விட்டுருங்கன்ட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, மனசுக்காக மனசை வடிவமைக்கிறதுக்காக மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நமக்கு எந்த பயிற்சியுமே கிடையாது. நீங்க எதை பண்ணாலுமே அது வந்து நிலை இல்லாதது தான், அது வந்து நமக்கு வந்து தேவையற்றது தான், அது சிக்கலை தான் உண்டாக்கும். அதனால இந்த விடுதலைக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்முடைய நேச்சர்லேயே அதுதான், இவ்வளவு நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம், இன்னுமே டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது, அவ்வளவுதான், இருக்கிற ஒர்க்கையும் தூக்கி வீசி எறிய போறோம், அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து கடைசி பரீட்சை எழுதிட்டு போகக்கூடிய ஒரு பள்ளி மாணவன் மனநிலையில நீங்க இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். ஆன்மீகத்துல முடிவான பரீட்சை எழுதிட்டீங்க. என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் யார் யாருக்கு புரியும், இதுக்கான குவாலிபிகேஷன் என்ன, எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுக்குறீங்க, இது அடையறதுக்கான குவாலிபிகேஷன் என்ன, நாங்கெல்லாம் புரிஞ்சிட்டோம், சாதாரண எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குங்க. பொதுவா நாம நினைப்போம் நல்லா அதிகம் படிச்சவங்களுக்குதான் இது ஈஸியா புரியுது, அப்படி கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளார முன்கருத்து இது இல்லாம நீங்க அணுகுனா மட்டுமே போதும்.
ஒன்றும் இல்லைங்க, பொள்ளாச்சியில் ஆலியாருக்கு பக்கத்தில் ஆலியார் அருவி திருக்கோளுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு தோட்டத்தில் ரவிச்சந்திரன் ஒரு ஐயா, அவர் வந்து அவருடைய தோட்டத்தில் கேம்ப் நடத்தினார். ஒரு 3 நாள் வகுப்பு நடத்தினாங்க, நாங்கள்லாம் போயிருந்தோம். ஐயாலாம் வந்திருந்தாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாகவும் நீளமாகவும் இருக்கும், பெரிய ஹால் அது, ஆனால் அகலம் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் கலந்துட்டாங்க. ஸ்பீக்கர் வந்து உள்ளே வைக்க முடியல. அந்த ஹாலுக்கு வந்து 2 வாசப்படி இருந்துச்சுங்க. வாசப்படிக்கு வெளியே நேராக 2 ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. அந்த மைக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருக்கும் ஒரு பெரிய உருவத்து வந்திருந்தார். அவருக்கு இருந்தால் ஒரு 65-70 இருக்கும். அவர் வந்திருந்தார். 2 நாள் நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. எல்லாம் நல்லா படித்தவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க. ஐயாவும் கடைசி நாளும் பதில் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக நிறைய நாள் இன்றைக்கி இப்போ நடக்கிற மாதிரி வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணோம். வெளியே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ உட்காந்துருக்குறோம் காலையில். அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வகுப்புள்ள போனோம்னா மத்தியானத்தோடு முடிஞ்சிடும். அப்போ லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புற தான் ப்ரோக்ராம்னு வச்சுங்களேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் என்கிட்ட வந்தார். வந்துட்டு ஐயா முடிஞ்சா அப்படிங்கிறாரு. ஆமாங்க அவ்வளோதானா, அதெல்லாம் கிளம்பிடுவாங்களாங்கிறாரு. ஆமாங்க, ஏன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கா, என்கிட்ட காசு ஏதாவது எதிர்பார்க்குறாங்க என்னங்க, என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்டேன். இல்லை இல்லைங்க, எனக்கு இந்த 3 நாள் போனதே தெரியல, மனசு ரொம்ப லேசாயிடுச்சு, நீங்கள் வந்து மனசில் ஒன்றுமே பண்ண தேவையில்லன்னு சொன்னதை வந்து ரொம்ப நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நீ என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் படிக்கலைங்க, நான் காட்டு தோட்டத்தில் தாங்க வேலை செஞ்சிட்ருக்கிறேன், இந்த மாதிரி வேலையும் செய்வேன், இதுவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களானே, நல்லா புரியுதுங்க. அதான் ஐயா வந்து மனசை சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, அது எப்படியாவது வந்துருக்குன்னு விட்டுட்டு சொல்லிட்டாரு. ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் கேட்டார், ஆமாம் இங்கே இருக்கலாம் ஏங்க புரியல, நிறைய கேள்வி கேட்டே இருக்கிறாங்கன்னாரு. என்னோட பார்த்தேன், ஆமாங்க அப்படின்னு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. ஐயா தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு, மனசில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதுவும் செய்ய வேணாங்கிறாரு. ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, செய்யறதுக்கு கேட்டாலும் பரவாயில்ல, இது செய்ய வேணாம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னாரு. இல்லை இல்லைங்க, அவங்க நிறைய கருத்து உள்ளே வச்சுருக்காங்க, அந்த கருத்துலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம எத்தனையோ கருத்து வச்சுருக்கோம், புதுசாக ஒரு கருத்து வந்தவுடனே அந்த கருத்தோடு நம்ம பழைய கருத்தை ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் நாம் வந்து அந்த உண்மையை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகுதுங்க, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் நான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து ஐயாட்டு போய் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ஒருத்தருங்க இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறது தெரிஞ்சுட்டாருங்க, ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு சொன்னாருங்கன்னு. அப்படியா, அவர் ஏதோ புக்கு இருந்தால் கொடுங்க, நானும் புக்கை கொடுத்தேன், இந்த புக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னார். சரின்ட்டு அவருக்கு சிடி தான் கொடுத்தேன். அவர் சொன்னார், நான் வந்து குடிப்பழக்கத்தில் ரொம்ப மாட்டிட்டேங்க, அதுலேருந்து விடுபட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீட்டம்மா என்னை திட்டிகிட்டே இருக்கும், நானும் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடிச்சே அழிச்சிருவேன், இப்போதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், நான் எதுவுமே போராட தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. தீய பழக்கம் விடுபடுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், இதை வந்து ஒரு பெரிய இதோட போராடுறதாங்க நான் மறுபடி குடிக்க போயிடறேங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டேங்க நான், அதனால் நான் போய் ஒழுக்கமாக வேலையை பார்க்கறதாங்க கரெக்டாக நினைக்கிறேன் அப்படின்னாரு. இந்த செலவெல்லாம் எனக்கு மீதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் உருவா கொடுத்தத கூட வாங்கலை. அவர் ஒரு பெரியவரால் ஒரு விவசாயியால் இதை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா ஏன் மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது, பள்ளி மாணவனால் கூட அதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா உண்மை வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்குது, நம்ம தான் அதை வந்து எளிமையாக அணுகாமல் இருக்கிறது தான் அது காரணமாக இருக்குது அப்படின்னு தோணுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நூல்கள்லாம் வாங்கி படிங்க. நீங்கள் ஹார்ட் காப்பி வேணாலும் நம்ம சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். இல்லை நாங்கள் ஏன் வந்து சாஃப்ட் காப்பி வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அன்பர்களுக்கு வந்து கொரியர் பண்ணுற செலவு ஏகப்பட்டதாகுது, அதனால தான் நம்ம வந்து நீங்கள் எப்போனாலும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மீறி வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொரியரே பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நூல்கள்லேயே மிக 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 முக்கியமான நூல் அப்படின்னா கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான நூல். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஆன்மீக வார்த்தை ஒன்று கூட இருக்காது, ஆன்மா ஆன்மீகம்ங்கிற எந்த வார்த்தையுமே இருக்காது. அதெல்லாம் இல்லாமல் மனதை மட்டும்தான் வச்சு அந்த சைக்க அது மன ரீதியான அணுகுமுறையாக தான் அந்த நூல் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ஆன்மீகத்தில் அக்கறை இல்லாதவங்களோட கூட படித்து அவங்க ஞானியாக முடியும். அந்த நூலுடைய விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நூலை வந்து அவர் 50 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். எங்களுடைய அடிக்கிற பிரிண்ட் அடிக்கிற செலவே வந்து 90 ரூபா ஆகுது. ஒரு புக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதிலிருந்து 3 மடங்கு தான் அதனுடைய விலையே. இப்படி தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. எங்களுக்கும் புக்குக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் எங்கள் வியாபாரம் வந்து துணி. இந்த புக்கு அடிக்க ஆரம்பித்ததே ஐயாவுக்காக தான், ஐயாவுடைய சப்ஜெக்ட் இந்த ஞானத்தை கொண்டு போகிறதுக்காக தான் அடிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் 90 ரூபாய்க்கு அடிக்கிற புக்கை வந்து நம்ம வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா மற்றவங்களுடைய பங்களிப்பு தான் அது காரணம். எத்தனையோ பேர் இந்த மாதிரி கேம்ப்ல அட்டன் பண்ணி ஐயாவத்தை படித்து யூடியூப்ல பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நூலை நீங்கள் எல்லாம் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து அடிக்கிற புக்
பிரிண்ட் அடிக்கிற விலையை விட கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்க, புதிய உலகம் படைப்போம் ஒரு நூலோட விலை வந்து 10 ரூபா தான், அது அடிக்கிற செலவு வந்து 30 ரூபா ஆகுது, ஆனால் கொடுக்கறது 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா அதுவும் பல பேர் நன்கொடை மூலமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்முடைய நோக்கம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துணும், இந்த உலகத்தில் தேடுறவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துணுங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க, இப்போ வந்து இது வந்து வேறு எந்த வகையில் பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிஸ்டுக்காக மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய மனநோயாளி கூட இதிலிருந்து விடுபட்டுருக்காங்க. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வேணும் அவங்களுக்கு, இதை புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வேணும். இந்த ரெண்டு இருந்தால் மட்டும் போதும். ஒருத்தர் சென்னை மறைமலை நகரில் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேர் வெங்கடேசன், அவர் டீ கடை வச்சுருக்காரு. நான் இப்போ தைரியமாக ஒரு பேரை சொல்கிறேன், இது வந்து ஒரு 2019 அவர் பேரை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பேரை சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் வந்து நம்ம அவருடைய நோயை பற்றி சொல்கிறது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லாமல் இருந்தேன். ஏன் 2019 சொல்கிறேன் அப்படின்னா, 2019 ஒரு கேம்ப் சென்னையில் வச்சோம். அதில் வந்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த கேம்ப் வந்து கலந்துட்டு நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள், தாராளமாக பேரை சொல்லுங்கள், எல்லாமே என்னை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுங்கன்ட்டார். எப்படி ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டோம். இல்லை இல்லை, இதனால் ஒருத்தவங்க பயனடைஞ்சாங்கன்னா அடையிட்டோம். ஏன்னா நான் வந்து 20 வருஷமாக அதில் கஷ்டப்பட்டு இருந்தேன், 20 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுங்க, விரோதிக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாதுங்கிறாரு. அந்த மனநோய்கிறது அவ்வளோ கொடுமையான விஷயமா இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் சின்ன வயசில் பாம்பு கடித்து இழந்தவங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டார். அவர் வந்து என்னென்னா, அவர் வீட்டில் வந்து 2 குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. வீட்டில் தூங்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, தலைவாணி கடையில் வந்து பாம்பு சுற்றிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணுறாரு. அவர் மனசில் ஒரு தோணுது, அவர் தெரியும் இல்லைன்னு. ஆனால் என்னென்னா, அந்த தலைவணியை தூக்கி பார்த்தாருனாருனா தான் அவர் நிம்மதியாக தூங்குவார். இது 1 தடவை 2 தடவை இல்லைங்க, 60 தடவை 70 தடவை நைட்டுக்குள்ளார தூக்கி பார்த்துருவார் தலைவணியை. அவங்க குழந்தைங்க படுத்துருக்கிற தலைவணியை தூக்கி பார்த்துருவார், படுத்துருக்கிற எல்லா தலைவணியும் தூக்கி பார்த்தா தான் அவர் நிம்மதியாக தூங்க முடியும். இது வந்து அவருக்கு தெளிவாக தெரியுது, ஆனால் இது வந்து அதை பார்க்காம அவரால் இருக்க முடியல. அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணியில் வந்து இதில் கிருமி இருக்குது, இந்த தண்ணியை குடித்தாங்கன்னா ஆள் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பிடிச்சி வச்ச தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுருவார். கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு, எல்லா தண்ணியும் கீழே ஊற்றுருவார். ரெண்டாவது, வெங்காயத்தோல்லாம் பார்த்தா ஒரு கண்ணாடி உடைச்சி போன கண்ணாடி மாதிரி இருக்கும். வெங்காயத்தை மட்டும் அவர் சாப்பிடவே மாட்டார், ஏன்னா அது போய் வயிற்றை கிழிச்சு ஆளை கொண்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் ஒரு மனநோயில் வந்து அவர் இருந்திருக்காருங்க. இது வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஐயாவுடைய நூல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஐயாட்ட பேசிட்டு, ஐயா வந்து நீங்கள் சரவண்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சரவண்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் பேசினார். எப்பப்பெல்லாம் டைம் இருக்கும் சண்டேனா பேசுவாங்க, திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே ஃபோன் பண்ணுவார். அவர் இது மாதிரி அவருடைய சந்தேகத்தெல்லாம் கேட்டு கேட்டு அவர் பிரச்சனையெல்லாம் சொல்லி சொல்லி அதுக்கு தீர்வு சொல்லி சொல்லி கடைசியாக பார்த்தீங்கன்னா, 6 மாதத்தில் வந்து முழுவதுமாக அவருடைய மருத்துவ அந்த அலோபதி மருத்துவம் விடுபட்டார். ஒரு மருந்து மாத்திரை கூட சாப்பிடாத அளவுக்கு வந்துட்டார், அந்தளவு ஃப்ரீ ஆகிட்டார். எங்களுக்கே ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இதை வந்து ஒரு மேகசீனில் வந்து கூட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, தொகுத்து ஒரு ஆர்டிக்கிளாக போட்டிருக்கோம். செப்டம்பர் 2014 மேகசீனில் வந்து இந்த கான்வர்சேஷனை வந்து ரொம்ப சுருக்கமாக, எந்த அளவு சுருக்க முடியுமோ, 6 மாதம் பேசினுடைய சாராம்சத்தை நம்ம இந்த கான்வர்சேஷனாகவே போட்டிருக்கோம். அதை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து பயமும் விடுதலையுங்கிற டாப்பிக்கில் அந்த ஆர்டிக்கிள் வந்து போட்டிருக்கோம். அந்த தீர்வு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் தலைவாணியை தூக்கி பார்த்துட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு கில்ட் ஆவார். நமக்கு தெரியுது, ஆனால் இதை பண்ணால் தான் எல்லாம் தூங்க முடியுது, இதை பண்ணால் தான் என்னால் பண்ணு மனம் சொல்லுது, இந்த வேலையை செய்யுது, செய்யாமல் இருந்தால் என்னால் இருக்க முடியாது. அப்போ தான் என்ன தீர்வு கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் வில்ஃபுல்லாகவே இதை பண்ணுங்கள், கில்ட் ஆகாதீங்க, நீங்கள் வந்து இதை வந்து விருப்பமாகவே செய்யணுன்னு அதுக்கு அந்த செயலுக்கு இடம் கொடுத்தோன்னே அது தேவையில்லாமல் போயிடுச்சுங்க. இதான் எப்போ நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் போடுறோமோ அப்போதான் அதை மேறத்துக்கான வேகம் தூண்டும். கண்டிஷன்ஸே இல்லைன்னு வச்சுக்கலேன், அப்போ தான் அது வந்து அமைதியாகும். மனசுங்கிறது அப்படிதான் இருக்குது, மனசுக்கு இப்போ எந்த கண்டிஷனும் இல்லாமல் இருக்கிறது தான் விடுதலையே. அதனால் அந்த தீர்வை தான் மெதுவாக மெதுவாக அவர் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு 6 மாதம் பேசி அவர் விடுதலை பெற்றிருக்காரு. அவர் வந்து இந்த செப்டம்பர் இல்லை 2019 சென்னை கேம்பில் அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசியிருக்காரு, அதுவும் யூடியூப்ல இருக்குது, அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேகசின் உருவானதே பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற வேலையில் மேகசின் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஐயா வந்து 2013 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், 2011 வந்து ஆரம்பிக்கும் போது
நம்ம வந்து நூல்கள்லாம் இருக்கு எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கணும் லைவாக இருக்கணும்னா மேகசின் இருந்தால் தான் பரவாயில்லன்னு ஐயா சொன்னாங்க. ஐயா அது எப்படி ஏன் எங்களுக்கு வந்து இருக்கிற பணியில் வந்து மேகசின்ங்கிறது சாதாரண விஷயமாங்க ஐயா, ஏன்னா எவ்ரி மந்த் 10th month நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 30ஆம் தேதியே வந்து பிரிண்ட் கொடுத்துடணும், அப்போ தான் ஒரு 5ஆம் தேதி வாக்கில் வரும், வந்ததுக்கப்புறம் கவரில் போட்டு ஸ்டாம்ப் போட்டு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 போஸ்ட் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நாங்கள் மேட்ரு முடிக்கிறது வந்து 10ஆம் தேதி எல்லா மேட்ரும் முடித்தாகணும், அதனால் ஐயா இது பண்ணுங்கன்னாரு. அதுக்கு வந்து எடிட்டராக நான் பிறகு ஆசிரியராக இருக்கிறேன், அதில் வரக்கூடிய கேள்வி பதிலாம் வந்து சரவணன் வந்து பதில் கொடுத்துட்ருக்கேன். அப்படியே ஐயாவுடைய ஆர்டிக்கிள் ஒன்று வரும், அப்புறம் கேள்வி பதில் வரும், ஜென்கதை ஒன்று வரும், அப்புறம் ஆசிரியர் பகுதி வரும், அப்புறம் என்னென்ன நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் வரும். எனக்கு வந்து எனக்கு இதே தான் எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐயா நான் போய் ஒரு ஆசிரியராக அப்படிங்க இருந்து பண்ணுறதுன்னு ஐயா அதெல்லாம் பண்ணலாம் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மேகசினுக்கு நான் ஐயாட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டேன், ஐயா எனக்கு எழுதுறதுலாம் வராது, நீங்கள் எத்தனையோ நூல் எழுதுறீங்க, நீங்களே எனக்கு எழுதி கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயாவும் வந்து ஆசிரியர் பகுதியை ஒரு 4 மாதத்துக்கு ஐயாவே எழுதி கொடுத்தாரு, என் பேரை போட்டு சொல்லிட்டாரு. நான் அப்படி போட்டு தான் அந்த மேகசின் வந்துச்சு. இந்த 4 மாதத்துக்கு அப்புறம்தான் சரி நம்ம புரிஞ்சதே நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10வது ஆண்டு நடந்துட்டுருக்கு. ஆனால் இது என்னன்னு கேட்டால் முதல்ல பயந்துட்டு இருந்தோம், இது எப்படி இதெல்லாம் பண்ண முடியுமா, நமக்கு இருக்கிற வேலையில் தொழில் செஞ்சுட்டு இதை பார்க்க முடியுமான்னு கேட்டப்ப ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சுமக்காதீங்க, இந்த மாதம் இதை ஒர்க் பண்ணுறோன்னு நினைங்க, அடுத்த மாதம் தெரியாது முடிச்சு இங்கே இந்த மாதம் மட்டும் வேலை செய்யுங்க, அடுத்த மாதம் பேசிக்கலாம். நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நடந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்என்ஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரிஜிஸ்ட்ரேஷனாகவும் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒன்றும் அனுப்புவோம், ஏன்னா 4 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணும், அதனால் வந்து ஒன்றா விட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, மேகசின் ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டோம், ஒரு 2000 காப்பி ரெடி பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியல, எங்களுடைய ஆர்வத்தில் மேகசின் ரெடி பண்ணிட்டோம், புக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு, யாருக்கு அனுப்புறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயா ரெடி ஆகிடுச்சிங்க எப்படிங்க அனுப்புறது, அட்ரஸ் நமக்கு ஒன்றும் அந்தளவு அன்பர்கள் யாரும் இல்லையா இங்கே அப்படின்னு, இது தேடுறவங்கன்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லை அப்படின்னு அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வேதாத்ரி மகரிஷனுடைய இயக்கத்தில் தான் நான் வந்து சின்ன வயசில் இருந்திருக்கேன், என் அப்பா வந்து அதில் பேராசிரியராக இருக்காங்க, நானும் அதில் வந்து துணை பேராசிரியர்களும் அதில் வந்திருந்தேன். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மன்றத்தினுடைய புக்கு ஒன்று இருந்துச்சு, அந்த புக்கை எடுத்துகிட்டு தமிழ்நாடு முழுக்க ஸ்கை உலக சமுதாய சேவா சங்கம் எங்கெங்கே இருக்குங்கிற லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய மன்றத்து அட்ரஸ்ஸு, பேராசிரியர் அட்ரஸ்ஸு, பொறுப்பாளர் அட்ரஸ் எல்லாம் எடுத்து நம்ம போட்டு அனுப்பிச்சி விட்டோம். அது எல்லாத்துக்கும் போச்சு. சிதம்பரத்துலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அவ்வளோ பேருக்கு அனுப்பிச்சோம், அதுலேருந்து ஃபீட்பேக் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் வந்திருக்கும், அதில் ஒருத்தர் சிதம்பரத்துலேருந்து கூப்பிட்டுருந்தார். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நினைவும் சிந்தனையும் அப்படின்னு இருக்கும், இப்போ நம்ம தாட் அண்ட் திங்கிங் பேசுகிறோம் பார்த்தீங்களா, இப்போ அப்புறம் வந்து சிந்தனையும் சிந்தித்தல்னு மாற்றிட்டோம், அதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் அதனுடைய நேம் வந்து நினைவும் சிந்தனையும் அப்படின்னு பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல் தான் வெரி ஃபர்ஸ்ட்டு வந்த ஒரு ஆர்டிக்கல், அதை படிச்சுட்டு சிதம்பரத்துலேருந்து ஒரு பேராசிரியர் தான் அவர் கூப்பிட்டார் எனக்கு, கூப்பிட்டு இது ஒரு மேகசின் வந்திருக்கு நான் ஒன்றும் கேட்கவே இல்லையேனாரு, இல்லைங்க நான் தான் அனுப்பிச்சேன், நானே நீங்கள் உங்களை பற்றி தெரிய எனக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி பேராசிரியர்னு அனுப்பிச்சிருக்கேங்க யானே, சரி ரொம்ப சந்தோஷம் ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. கேளுங்க யானே, இந்த நினைவும் சிந்தனையும் ஆர்டிக்கல் படிச்சுட்டேன், இதுலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி வந்து மனசு இயங்குறதே வந்து 2 வகை தான், ஒன்று வந்து தாமா இயங்குது, இன்னொன்று நாமளாக இயக்குறோம், தாமா இயங்கிறது வந்து நினைவுன்ட்டீங்க, நாமளா நினைக்கிறது வந்து திங்கிங் சிந்தனைன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன ஆர்டிக்கல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே எனக்கும் ஒரு பயம், நம்மளை ஒரு ஆசிரியராக போட்டாரு, அடுத்த மாதம் ஆர்டிக்கலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை. ஐயா போய் என்னங்க அப்படி சொல்றாருங்க, அவர் சொல்றது உண்மைதான், ஆனால் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மையத்தில் இருக்குதுன்னு எடுத்துட்டோம்னா 360 டிகிரி இருக்கு, நாம இதே உண்மையை வந்து வெவ்வேறு கோணத்தில் சொல்லும் போது தான் எல்லாத்துக்கும் புரியும், எல்லாத்துக்கும் ஒரே ஆங்கிளில் புரியாது, வெவ்வேறு கோணத்தில் அவங்களுக்கு விளக்கும் போது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும்னாங்க. அந்த வகையில் இதுவரையும் ஆர்டிக்கல் வந்து ஐயா எழுதி கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக, ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ரெடி பண்ணங்காட்டி ஐயாவது தான் ஃபஸ்ட்டு வரும் வந்துடும், அதை தொடர்ந்து நாங்களும் ரெடி பண்ணி ஒவ்வொன்றும் உயிரோட்டமாக தான் இருக்கும், அதாவது இந்த மாதத்தை எப்படியாவது ரப்பியாகணும்னு நினைக்கவே மாட்டோம், இதை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியணும், எந்த வகையில் எளிமையாக கொடுத்தா புரியணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த வகையில் ஆனந்த் கூட எங்களுக்கு நிறைய ஆர்டிக்கல்லாம் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு வகுப்பெடுத்தார் பார்த்தீங்களா, அதையே வந்து ஒரு ஆர்டிக்கலாக கூட ஒரு மாதத்தில் போட்டிருக்கிறோம் நாங்கள். அதனால் இதில் பயனடைஞ்சவங்க எல்லாருமே நம்மளோட இணைஞ்சு மற்றவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட பகிரணும்னு நினச்சேன்.
அதாவது புரிந்த நாம எல்லாம் ஒன்றிணைனுங்க, வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அதாவது முதல்ல பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஐயா வந்து புக்க தூக்கி அலைஞ்சாரு, பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒரு 2 மணி நேரம் டாக் ஒரு உரைன்னு சொல்லிட்டு ஞான விடுதலை அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா திருப்பூர் பெங்களூரு இப்படி நிறைய இடங்கள்ல போய் முதல்ல பேசி அப்படி ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் இருந்துச்சு சேலத்துல, அதுதான் இப்போ வந்து பகவத் பவன் இருக்கிற இடங்க. அங்க வந்து ஒரு சமையல் கட்டு மாதிரி ஒரு இடம் கட்டியிருந்தோம். அங்கதான் முதல்ல ஞான முகாம்னு ஒரு வகுப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ் போட்டிருந்தோம். இதாவது இந்த பில்டிங் ஐயா காமிக்கிறாங்கல்ல, ரொம்ப சின்ன இடம் தாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வழியில எல்லாம் படுத்துக்குவோம், படுத்துக்கிட்டு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கிளாஸ், மொத்தம் ஒரு அதுலயே கிட்டத்தட்ட ஒரு 50-60 நபர்களை கலந்துகிட்டோம். உமர் ஃபாரூக் கலந்துட்டாரு, அப்பதான் உமர் ஃபாரூக் சார் கலந்துகிட்டாங்க, அக்கிகள் உமர் ஃபாரூக் கலந்துகிட்டாரு, இது வந்து ஐயா எல்லாமே வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு எல்லாருமே நம்ம கூட இணைஞ்சு செயல்படுறவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அங்கதான் முதல்ல ஒரு வகுப்பா வந்து இந்த ஞான முகாம்ங்கிறது ஒரு டிசைன் ஒரு ஃபார்ம் பண்ணி முதல்ல ஒரு 4 நாள் வகுப்பா நடந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஞான முகாமே வந்து பாத்தீங்கன்னா நெரூர்ல சதாசிவ பிரம்மேந்தர் கோயில்ல அங்க ஒரு 3 டேஸ் நடத்தணும், அப்புறம் சென்னையில கேம்ப் நடத்தணும், பெங்களூர்ல கேம்ப் நடத்தணும், இப்படி வந்து ஞான முகாம்ங்கிற பேர்ல அப்புறம் கொஞ்ச நாள் நடத்தணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஏற்காடுல நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நமக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்கங்க அலையறதை விட ஒரு பெர்மனண்டா ஒண்ணு செட் பண்ணிடலாம். ஏன்னா ஐயாவுக்கு வந்து அவங்க வாழ்க்கை துணை அந்த அம்மா கோமதி அம்மா வந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்ன வந்து தவறிட்டாங்க, 2015 நினைக்கிறேன், 15 தவறிட்டாங்க. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐயாவை டோட்டலா எடுத்து பராமரிச்சு ஒரு அவர் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்துக்கான மிகப்பெரிய சொத்தே வந்து ஐயா தான். அவர்கிட்ட வர்ற விஷயங்களை நாம வந்து கேதர் பண்ணி யூடியூப்ல எல்லாமே பதிவு பண்ணிட்டோம்னா எதிர்கால சந்ததியினர்கள் இளைஞர்கள் யாரு வேணாலும் என்ன சர்ச் பண்ணாலும் அதுக்கான விடை வந்து ஐயாவோட இதுல இருக்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து மோர் தென் எத்தனை வீடியோன்னு தெரியல, அத்தனை வீடியோவும் பதிவு பண்ணப்பட்டிருக்குது, அத்தனை ஆடியோவும் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அதாவது எப்படி கேள்வி கேட்டாலும் எப்படி விட சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தருக்கு எப்படி எப்படி எல்லாம் சந்தேகம் வரலாம், அதுக்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பதில் சொல்லப்பட்டிருக்குதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒன்று உங்களுக்குள்ளே போய் கேளுங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நமக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேர் எதில் பார்த்தீங்கன்னா பகவத் பவன் சொல்லிட்டு ஒரு பில்டிங் வந்து ஜனவரி 2016 ஓபன் பண்ணும் பாருங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அறைகள் கொண்டு ஒரு பெரிய ஹாலோட ஒரு ரூம் கட்டணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 100 பேர் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி. அதாவது ஐயாவோடது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பரபரப்பா வேகமா ஓடி ஓடியாந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து அவர் வந்து செய்யறதே கிடையாது. ஏன்னா பாரு நாளைக்கு கிளாஸ்னா எல்லாரும் இன்னைக்கு நைட் வந்து சேர்ந்துருங்க, எல்லாரும் நல்ல திவி, அதாவது எல்லாம் சாப்பாடுலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தேவையான எளிமையான உணவு, சாப்பாடு இட்லி எல்லாம் விளக்கமான உணவுகள் கொடுத்து எப்ப டீ பழங்கள் தொங்க விட்டு எல்லாமே ஒரு மாதிரி நல்ல ஒரு, அதாவது ஒரு வீட்டுக்கு நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர இந்த ரொம்ப நல்லா இருக்கும். ஐயாவோட வாக்கிங் போயிட்டு ஒரு அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். இது ஜூம் மீட்டிங்னால அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுது. நீங்க கலந்துட்டாலும் அடுத்தது ஒரு மீட்டிங் நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சு வெட்டி அங்கே போடுவோம். அந்த அனுபவம் வந்து ஒரு ரொம்ப அதாவது அவருடைய நம்ம கூட ஐயா வந்து சாப்பிட்டு இருந்து தங்கி தனியாலாம் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ அதாவது ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கே இருக்காது, அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டோட நம்ம இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அந்த வகுப்பு நடக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா அப்ப அங்க வந்து இதுக்காக வந்து எல்லா இதுல இந்த மாதிரி பயணிச்ச அன்பர்கள் எல்லாத்திட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாருடைய கூட்டு முயற்சியால தான் இந்த பகவத் பவன் அப்படிங்கிற பில்டிங்ல உருவாக்கணும். இதை உருவாக்குனதுக்கு பிறகு நிறைய குடும்பங்கள் ஃபேமிலியா வந்து அவங்கவுங்க குழந்தைகளோட தங்கி இருந்து புரிஞ்சிட்டு போக மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து இடங்கள் பத்தல. சரி அடுத்தது ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அன்பர்களுக்கு ஒரு சலுகைகளையும் எதையோ ஒன்று உருவாக்கி ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பகவத் காட்டேஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணோம். அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16 அறைகள் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அதாவது நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து
ஒரு ஃபேமிலியோட வந்தா கூட ஒரு கம்ஃபோர்ட்டா, ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் இதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து நல்லா தூங்கிட்டு நல்லா நிறைவா சாப்பிட்டு இந்த பேசிக்கான இருக்கிற ரெக்யூர்மெண்ட் எல்லாம் தாண்டி, ஏன்னா இது வந்து ஒரு மைண்டை பத்திய ஃபைன் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல வந்து இந்த மற்ற விஷயத்தினால இதெல்லாம் எங்கேயும் இழந்துடக்கூடாதுங்கிறது ஐயாவோட மிகப்பெரிய எப்படி அப்படி கவனிச்சுக்குவார். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மைண்ட்ல வந்து அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணு அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை வந்து அவ்வளவு அழகா எப்படி ஒரு விதைய வந்து நேர்த்தியா விதைச்சிட்டு அது அதுக்கப்புறம் அதை பார்க்க தேவையில்ல, அது மரமா ஆயிடும்பாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த புரிதல்ங்கிற அந்த ஒரு விஷயத்த நமக்குள்ள விதைக்கிறத வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா கொண்டு போகணுங்கிறது தான் ஐயாவுடைய எதிர்பார்ப்பு. இப்போ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து பகவத் காட்டேஜ்னு ஒன்று உருவாக்கிட்டோம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 100 ஒரு 120 பேர் 130 பேர் வரலாம். வந்தாங்கன்னா எல்லாம் ஒரு டாய்லெட் வசதியோட, அதாவது ஒரு கிட்டத்தட்ட சேலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க, உங்களுக்கு வந்து சுற்றியும் மலை அடிவாரம் ஒரு யூ ஷேப்பில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மலை அடிவாரத்தில் தான் நம்ம கட்டி கடை இருக்குது. மனிதர்களுடைய அதிகம் ஆளுங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப சைலண்டா பறவைகள் சத்தம் கூகுள் மேப்ல கூட போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப யூ மாதிரி இருக்கும். சூப்பரான இடங்க, ரொம்ப மனசுக்கு நம்ம வந்து அந்த சூழ்நிலையே ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுல ஐயா கூட மலை மேல ட்ரெக்கிங், கீழே ட்ரெக்கிங், ரொம்ப ஒரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாழ்வியலா இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அந்த ஃபீலிங்கே ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்ல ஜாலியா, அதாவது ரொம்ப ஒரு ஜாலியா பேசிக்கிட்டு ரொம்ப ஒரு காலத்துல வந்து காட்டுல போய் கஷ்டப்பட்டு ஞானம் அடைஞ்சது ஒரு காலம். இப்போ வந்து ஒரு வாழும் ஞானி கூட இருந்து நம்ம வந்து அந்த இடத்தையும் என்ஜாய் பண்ணி மனசை வந்து மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத அமைதியில இருந்து புரிஞ்சுட்டு வரும்போது நமக்குள்ளார நல்ல அந்த புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். பக்கத்து ரூம்ல ஐயா தூங்குவாரு, நம்ம இந்த ரூம்ல தூங்குவோம், ஹால்ல தூங்குவோம், கீழே ஒன்னா எல்லாம் டீ சாப்பிடுறது, மதியம் சாப்பாடு சாப்பிடுறது, அதெல்லாம் வந்து இப்படி ஒரு எளிமையில இது வரலுங்க. எந்த மகானையும் யாரும் சந்திக்கல, அதுக்கு மேல ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு இருக்கிறவங்க யாரையுமே அவரை வந்து ஈஸியா அணுகிற மாதிரி உடவ மாட்டாங்க. பகவத் மிஷன்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா யார் வந்தாலும் அதான் நீ உட்காரு பேசுப்பாரு. இங்க நோக்கம் என்னன்னாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணுங்கிறத தான் மிக 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 முக்கியமா வச்சிருக்கிறோம். எங்கேயுமே வந்து எல்லா இடத்துலயுமே அப்ரோச்சபிள் தான். தனி சீக்ரெட்டுன்ட்டு ஒண்ணு எதுவுமே கிடையாது. பணத்தை முன்ன நிறுத்துறது இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீ வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குதா, ஓகே வாங்க. இது மட்டும்தான் அடிப்படை தகுதி, வேற ஒண்ணுமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கைன்னா நீங்க என்னோட பகவத் மிஷனோட இணைஞ்சிடுறீங்க. அப்புறம் அவங்கவுங்க அளவுல என்னவா இருந்து அவங்கவுங்க உதவி செய்ய முடியுமோ அது எப்படி செஞ்சாலுமே அதன் மூலியமா தான் இன்னைக்கு ஒரு தனி ஒரு மனிதரால ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு விரிஞ்சு இன்னைக்கு யூடியூப்ல கிட்டத்தட்ட 13,000 சப்ஸ்கிரைபரோட நாம இருக்கிறோம். என்னுடைய கணக்கு என்னன்னா 13,000 பத்தாது, 1 கோடி பேர் வேணும். மாற்றங்கிறது அப்படி நிகழணும். அப்படி ஏன்னா நல்ல விஷயத்த வந்து இன்னைக்கு சொல்லி தர்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. தவறா சொல்லி கொடுத்துக்கிறதுக்கு 1000 சேனல்ஸ், 1000 மெசேஜ் இருக்கு. சரியான மெசேஜ் சொல்லித்தர நமக்கு இன்னும் வந்து நான் என்ன சொல்றேன், இன்னும் மீடியா நண்பர்கள், இந்த கம்ப்யூட்டர் துறையில ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இந்த யூடியூப் வீடியோவை ப்ரெசன்டேஷன் பண்றவங்க, இன்னும் நம்மளோட தரத்தோட ஆடியோ குவாலிட்டியோட இன்னும் சின்னதா ஷார்ட் ஷார்ட்டா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கேள்விகளா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நமக்கு என்னன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பொறி வேணும், ஒரு மீன் தூண்டில்ல மாற்ற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்கன்னா அப்புறம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து மனித குலத்துக்கு எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்தணும்னு வச்சுக்கிங்க. அன்வான்டா தேவையில்லாம பயப்படுறது, தேவையில்லாத எத்தனையோ வேலைகளை செய்யறது நிப்பாட்டினா அதை வந்து தேவையான வேலை பக்கம், தேவையற்றதுல இருந்து தேவையான வேலை பக்கம் திருப்பினோம்னா பல மாற்றங்களை நிகழ்த்திடலாம். எக்ஸ்டர்னல் லைஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லிக்கிற சின்ன சின்ன சொல்யூஷன்களும் அந்த புதிய உலகம் படைப்போம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணாம்னு சொல்றாரு. சும்மா ஒரு 2-3 மணி நேரம் வேலை செஞ்சா போதும், வாழ்க்கையை வந்து சுகமா இங்க வந்தது என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா மன நிறைவோட திவ்யமா வாழ்றதுக்கு தான். எத்தனை அதாவது எல்லா டெக்னாலஜி எல்லாத்தையுமே நல்ல முறையில பயன்படுத்திட்டு சுகமா இருந்து ஒரு ஒரு மனித குலங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மனித குலம் பண்பட்டு மேன்மையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் வந்து வளரணும். ஆர்ட்னா கலை, கலை வந்து வளரணும். ஒரு டிராயிங்கு, டான்ஸ், அதாவது சொல்றது ஒரு மியூசிக், இந்த மாதிரி வந்து ஒரு மென்மையான ஒரு தளம் மேலோங்கி இருந்தாதான் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். அந்த மாதிரி பல மக்களையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இது ஒரு அடித்தளமானதா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யாரும் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யலை. நீங்க உங்களுடைய
வாழ்றதுக்கான கடமையை அத்தியாவசியமா நல்லபடியா செய்துங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் நல்லபடியா முதல்ல பாருங்க. அது போக அடுத்தது இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தை இதில் கொஞ்சம் கையில் எடுங்க. எடுத்து எந்த வகையில உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பாருங்க. பாபுலால் என்கிட்ட ஜீவன்கிட்ட எந்த வகையில செஞ்சாலும் சரி, இல்லை உங்க நண்பர்கள் யாருக்காவது வேணா தாட் அண்ட் திங்கிங் பாருங்க. 10 ரூபாய்க்கு புக்கு கொடுத்துருக்குறோம், நம்ம விலை கம்மியா கொடுத்துருக்குறோம்னு அதை பயன்படுத்தாத நம்மகிட்ட. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எத்தனையோ அன்பர்கள் உடைய உழைப்புல இருந்து தான் கொடுத்துருக்காரு. இப்ப இந்த டீ கடைக்காரலாம் சொன்னோம் பாத்தீங்களா, டீ கடை வச்சிருக்கிற ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தாருங்க. நான் காசே வேண்டாம்னு சொன்னேன், நீங்க இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணாதீங்க, மாத்திரை கொடுக்குற காசு தான் உனக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னாரு. இதெல்லாம் எனக்கு வந்து கண்ணீரை வரவிருச்ச விஷயம் ஓகேங்களா. அந்த மாதிரி இங்க பகவத் மிஷன்ல இணைஞ்சி அதாவது அவர் கொடுத்தது வந்து நாம் வந்து இந்த ஸ்ரீ பகவத் பவன் பண்ணும் போதுங்க பவுண்டராக அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகவத் பவன் உருவாக்கும் போது அந்த இடம் வந்து நாங்கள் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு இடம் வாங்கினோம். அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பகவத் பவன் உருவாக்கலாம், நமக்கான இடத்த உருவாக்கலாம்னு உடனே நான் என்ன பண்ணோம்னா, எங்கள் இருவரனுடைய பகுதியை மட்டும் ட்ரஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஏன்னா வந்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டலான்னு ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்து ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்காக வந்து ஃபண்டு கொடுக்குறவங்களும் அவங்களை ஃபவுண்டர்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, ஃபவுண்டராக வந்து நம்ம வந்து வச்சிருங்க அப்படின்னாங்க. அதனால வந்து 25,000 கொடுக்குறவங்கள அப்படியே ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பலர் வந்து கொடுத்தாங்க. என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சிங்களேன், நான் ஒரு எஸ்டிமேட் போடுவோம், அது கடைசியில் வேற மாதிரி முடியும் பார்த்தீங்களா. இதெல்லாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்தில் முடித்தாங்க அந்த பில்டிங்கை. 6 மாதத்தில் முடிக்கணும் முடிவு பண்ணோம், 6 மாதத்தில் வந்து முடிஞ்சிச்சு. அதுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியாக 6 மாதத்தில் வந்து உள்ளுக்குள்ள நிறைய வேலை பெண்டிங்கோடையே நம்ம வந்து அந்த மீதி எலிவேஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஓப்பனிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா தேவைப்படுச்சு அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு. சரி, ஓப்பனிங் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து தான் இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணோன்னா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு நம்ம பகவத் மிஷன் நண்பர்கிட்டே கேட்டிருந்தோம். உடனே கொடுத்துட்டாங்க. கேட்டோம்னா நான் ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி கேட்டோம், 5 பேருமே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க, மொத்தம் 20 லட்சம் ஆயிடுச்சு. அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அவங்களுடைய மகனுடைய தொழிலுக்காக வச்சிருந்த பணத்தை 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தார். எங்களால் அந்த 2 லட்சத்தை மட்டும் தான் உடனடியாக திருப்பி கொடுத்தோம். ஒரு ஒரு எல்லாத்துக்கும் 2 வருஷம் டைம் கேட்டிருந்தோம், அவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஒரு 1.5 வருஷத்தில் கொடுத்துட்டோம். மீதி யார்ட்டையும் வந்து இன்னும் கொடுக்க முடியல, இன்னொரு 18 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால பெண்டிங்காக தான் வச்சிட்ருக்கோம். அவங்களும் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லிட்டோம், கொஞ்ச நாள் லேட்டாக ஆகிற மாதிரி இருக்கேன்னா அவங்க அதை பற்றி கேட்கவே எங்கள் பொறுமையாக கொடுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னும் வந்து கொஞ்சம் ஃபவுண்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நம்முடைய செயல்பாட்டில் ஆர்வமாக இருக்கிறவங்க, இதுக்கு வந்து இதே ஒரு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, ஏன்னா அது ஒன்று சேர்த்துக்கணும், வாய்ப்பு இருந்தால், ஏன்னா உங்களை சிரமப்பட்டு நீங்கள் பண்ணக்கூடாது, வாய்ப்பு இருக்கிறவங்க 20,000 கொடுத்தீங்கன்னா உங்களை ஃபவுண்டராக நாங்கள் வந்து நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நிர்வாகம் பண்ணுறத பற்றியும் ஆலோசனைக்கும் ஒரு ஃபவுண்டராக நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபவுண்டராக வச்சுருக்கோம். அதை மீறி மாதந்தோறும் அவங்களுடைய செலவுகளை எதிர்கொள்றதுக்காக இது வந்து மாதம் 500 ரூபா கொடுக்குறவங்க வந்து புறவுலர்கள் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் எல்லாமே புறவுலர்கள் கொடுக்கறதுனால தான் நம்ம நடந்துட்டுருக்கு. மாதம் 500 ரூபா ஒருத்தங்க மாதந்தோறும் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள புறவுலர்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அவங்க ஒரு தகுதியை கொடுத்து வச்சுருக்கோம். அந்த வகையில் வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்க. இப்படி அனுப்பும் பண்ணும்போது தான் அந்த டீ கடைக்காரர் சொன்ன பார்த்தீங்களா வெங்கடேசன், அவர் வந்து ஒரு 15 ரூபாய் கொண்டு வந்து 20,000 கொடுத்தாரு. நாங்கள் எதுக்கு நீங்களாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்களே டீ கடை வச்சிருக்கீங்க, அதனால மீட்டம் பண்ணுங்க, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது உங்க இடம் தான், நீங்கள் எப்போ வாங்கன்னு சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் மாதம் 2,500 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், 1 வருஷத்துக்கு எடுத்தனாவே எனக்கு வந்து 20,000க்கு மேலே போகுது, நீ இதை வாங்கிக்கிட்டால தான் எனக்கு திருப்தி அப்படின்னாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து அவருடைய மிகப்பெரிய அமௌண்ட் அது, அதனால எனக்கு வந்து ரொம்ப உனக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப வார்த்தையே இல்லை, சரி நீங்கள் வாங்கினாதான் நான் திருப்தியாக இருப்பேன் அவர். அதனால் அவரையும் ஃபவுண்டராக்கி அந்த அமௌண்ட் வாங்கியிருக்கிறோம். அதனால் பயனடைந்த மூலமாக தான் இது வந்து வளம் பெறணும், அல்ல மற்றவங்களை கொண்டு போய் சேர்த்துறதே வந்து ஒருத்தவங்க பயனடைஞ்சு அதன் மூலமாக கொடுக்கும்போது தான் மற்றவங்களை கொண்டு போகிறதே ஒரு அர்த்தமானதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி அதை வாங்கிக்கிட்டோம். அதை வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபவுண்டராக இணையணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், பொருளாதாரமும் இணைந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்க. அப்படி வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் நீ இந்த விஷயத்த கூட மத்தவங்களுக்கு கொண்டு போகலாம், ஏதோ ஒரு வகையில இந்த உண்மையை உலகத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். அதாவது ஒரு ஞான முகாம் நடக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் நீங்க பணம் கட்டி கூட சேர்த்து கொடுங்க, சேர்த்து விடலாம், புக்ஸ் வாங்கி கொடுங்க. அதாவது ஏதோ ஒரு வகையில இந்த விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்த்துடுங்க, வேற ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் நம்ம எடுக்க வேண்டிய எஃபோர்ட். இன்னமும் நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா
பணம் கட் ஒரு நண்பருடன் போட்டிருக்கோம், நண்பருடன் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா தாராளமா வாங்கன்றோம். ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா இதுல ஆர்வம் இருக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு செலவுக்காக அந்த நண்பர்கள் பாக்குறோம். அது வாய்ப்பு இல்லைனாலும் நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா வந்து பணத்தை காரணம் காட்டி யாருமே நம்ம தடை செய்யக்கூடாது. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த வகையிலுமே நம்ம ஐயாவோட நூல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் நம்ம பல பேர் சொன்னாங்க இது வந்து காப்பிரைட் வாங்கிடுங்க, நீங்க மிக பெரிய ஒரு உன்னதமான விஷயத்துல ஐயா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, இதை நீங்க காப்பிரைட் இம்மீட்டா வாங்குங்க, ஏன்னா யார் யாரும் எடுத்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. எனக்கும் சரின்னு பட்டுச்சு, இம்மிடியட்டா காப்பிரைட் வாங்கிடலாம் அப்படின்ட்டு காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட்ஸ் ஒன்று இருக்குங்க, அது வாங்கிட்டோம். அது என்ன காப்பிரைட்னு கேட்டீங்கன்னா, இது யாருமே தனக்கு தனக்கு தான் சொந்தமானதுன்னு உரிமை கொண்டாட முடியாது, ஈவன் நாங்களே கூட கொண்டாட முடியாதுன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு காப்பிரைட் வாங்கியிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இந்த பஞ்சபூதம் எல்லாத்துக்கும் சொந்தமோ, நெருப்பு நீர் காற்று இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொந்தமோ, அது மாதிரி இந்த உண்மை வந்து மனிதகுலத்துக்கே தேவையானது, எல்லாத்துக்குமே சொந்தமானது தான், இது யாருக்குமே உரிமை கிடையாது, எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் விரும்பினா இந்த புக்கை நீங்கள் பிரிண்ட் அடித்து யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம், இது வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் மாற்றக்கூடாது, கண்டென்ட்டை மாற்றாம நீங்கள் எவ்வளோ காப்பி வேணால் பிரிண்ட் அடித்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காப்பிரைட் வாங்கிட்டோம். யாரும் காப்பிரைட் கொண்டாடக்கூடாதுங்கிற காப்பிரைட்டை வாங்கிட்டோம். ஏன்னா இந்த உண்மை எல்லாரும் போய் சேரணுங்கிறது தான். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா, ஐயா கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு ஃபாரினர் வந்து 20,000 சார்ஜ் போட்டு இதே வகுப்பு நடத்தினார். அப்போ ஐயாடா வந்து சொன்னோன்னா ஐயா சொன்னேன், இதோட எல்லாம் 30 ஒருத்தங்களுக்கு பரவாயில்ல தானே, அதுக்கு மேலே சந்தேகம் நம்மகிட்ட வரட்டும் நம்ம சொல்லலாம், நமக்கு மற்றவங்களுக்கு கொண்டு போய் வரையும் அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க சார்ஜ் நிர்ணயம் பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு போகிறாங்க தப்பு இல்லை. மற்றபடி அவங்களே வந்து மறுபடியும் சந்தேகம் கேட்டாலும் நம்ம சொல்ல தான் போகிறோம், இது எல்லாத்துக்கும் புரியுங்கிறது தான் நம்ம நோக்கம் அப்படின்னாங்க. அதனால தான் இவ்வளவு எல்லாத்துக்கும் போய் சேரும்னு நினைக்கக்கூடிய நமது பகவத்தையா வந்து அவ்வளோ தூரம் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது எங்கேயுமே தடை வரக்கூடாது, இது வந்து இது பணம் பற்றாக்குறையில் கூட நின்றுடக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து டொனேஷனே மற்றவங்களை வந்து வரவேற்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னும் தன்னார்வமாக நீங்கள் இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும், எதோ வகையில் அதை கொண்டு போகணும்னு நினச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இது எப்படியோ ஒன்று எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். அதே மாதிரி இந்த பகவத் காட்டேஜில் வந்து இன்னும் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்குதுங்க. இல்லை அது என்னன்னு சொல்லிடுறேன்னா, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணாலும் நம்ம ஃபவுண்டர்ஸ் சொன்னவங்களுக்கு ப்ரோலர்ஸ் சொன்னாங்களா, இது இல்லாமல் என்னென்னா இன்னைக்கு என்னென்ன இருக்கிறது 11 ரூம் தாங்க. நம்ம ஞான முகாமுக்கு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ஸ்லாம் ஒரு இடத்துல தங்கிக்கிங்க, ஃபேமிலியோட வாங்கன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து ஃபேமிலியோட எங்களால் தங்க வைக்க முடியல. டாமிட்ரிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா, லேடிஸ் இடத்துலையும் லேடிஸ்க்கு ஒரு 4 ரூம் கொடுத்துருவோம், ஜென்ஸுக்குலாம் ஒரு 4 ரூம் கொடுத்துருவோம், இதுக்கு மேலே வரக்கூடிய ஜென்ஸுங்களுக்கு ஹாலில் தங்க வச்சுக்கோம், அப்படி தான் கேம்ப்லாம் நடத்திட்டு. ஓகே, நீங்கள் பேசலாம். அப்போ என்ன பண்ணுனா, ஃபேமிலியோடு வரவங்களுக்கு தங்குற மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 8 + 8 16 ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 16 ரூமுக்கு ஏற்கனவே நம்ம டைட்டில் ஓடிட்டுருக்கு, செலவுகளுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எப்படி இந்த 16 ரூம் ரெடி பண்ணலாம்னு நினைக்கும் போது தான், அதுக்கான ஸ்ரீ பகவத் காட்டேஜ் மெம்பர்னு ரெடி பண்ணணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு 4 பெட்ரூம் ரெடி பண்ணும், அது வந்து 11 x 16. ஒவ்வொன்றுலையுமே அட்டாச்சு பாத்ரூமோட பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். மேலே வந்து 8 ரூம், அது சின்ன ரூம், அது வந்து 8x8 ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு மெம்பர் உருவாக்குறோம், இது வந்து மெம்பர் நன்கொடையா வந்து பெரிய ரூமுக்கு வந்து 5 lakhs, சின்ன ரூமுக்கு 3 lakhs அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். பெரிய ரூமு எல்லாருமே கொடுத்து வந்துட்டாங்க. சின்ன ரூம் பார்த்தீங்கன்னா 8 ரூம் இருந்தது. இந்த 8 ரூமுக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் போன வருஷம் கட்ட ஆரம்பிச்சது, இப்போ தான் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மெம்பருக்கு எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெம்பர் வந்து மாதத்தில் 20 வந்து தங்கிக்கலாம், எப்போனாலும் தங்கிக்கலாம், அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க தங்கிக்கலாம். அவங்களுக்கு அப்புறமும் அவங்களுடைய யார் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் போயிடும். அது அவங்களுடைய பந்தம் வந்து ஸ்ரீ பகவத்கிருஷ்ணனோட வாழ்நாள் முழுவதும் இருக்குது, அவங்களை தொடர்ந்து அவங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த பந்தம் வந்து வந்துடுது. அது மாதிரி அவரு அவங்களுக்கான ரைட்ஸை கொடுத்து இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, போன கேம்ப் முடியும் போது 3 இடம் காலி இருந்தது, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அந்த 3 இடத்துல இப்போ 2 இடம் ஃபுல்லாயிடுச்சு நேற்று, இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்குது. அதுக்கு எங்களுடைய நோக்கம் வந்து யாருக்கோ கொடுக்கறத விட நம்ம மிஷனில் நம்முடைய இந்த புரிதலை புரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு
அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோம். அதாவது கேம்ப் அட்டன் பண்ணவங்களில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த ஒரு இடத்த நீங்கள் வந்து மெம்பராக மாறிக்கலாம். இந்த மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு வேணாலும் ஃபீல் பண்ணால் கூட அது மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட பண்ணிக்கலாம், அப்படி கூட பண்ணலாம். ஆனால் அப்படி யாரும் பண்ணுறவங்க யாருமே கிடையாது, தொடர்ந்து அவங்க இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே இதை பயன்படுத்திக்கலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த காட்டேஜ் மெம்பராக கூட நீங்கள் 3 lakhs கொடுத்து நீங்கள் ஆகிட்டீங்கன்னா நாங்கள் வந்து அவரை மெம்பராக்கிக்கலாம். அவங்களோட வாழ்நாள் முழுக்க மாதத்தில் 20 நாள் வரலாம் அங்கே தங்கிக்கலாம். அங்கே வந்து எனி டைம் வந்து குக் இருப்பாங்க ஐயா இருக்கும்போது. இப்போ ஃபியூச்சரில் பர்மனெண்ட்டாக ஒரு குக் ரெடி பண்ணிட போகிறோம். பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓய்வு எடுத்து அங்கே தங்கி ட்ரெக்கிங் போய் அங்கே சாப்பிட்டு நீங்கள் வந்து புக்கு படிக்கலாம். எல்லாமே அங்கே வசதி இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வந்து புரோலராகவோ பவுண்டராகவோ அதாவது 25,000 கொடுத்து பவுண்டராக சேர வாய்ப்பு இருக்கிறவங்க சேருங்க. இல்லை நிர்வாகத்தில் பங்கு பெறுறவங்க மாதம் 500 கொடுத்து புரோலர்களாக தங்களை இணைச்சிக்கிங்க. எப்படினாலும் சரி நல்ல காரியத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பங்கு பெறுங்க அப்படிங்கிறது. எதாவது இது வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இந்த வேலையை எதுவுமே செய்ய சொல்லலை. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதுதான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. அதுக்கு மேலே ஐயாவோட இந்த ஞான அதாவது கவலைகள் அணைந்திருக்கும் தீர்வு புக்கு வந்து கல்வியில் எஜுகேஷன் ஃபீல்டில் யார் இருக்கிறீங்களோ அவங்க வந்து இதை ஒரு நான் டீட்டெயிலாக ஒரு இதை வந்து எஜுகேஷனல் ஸ்டைலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒரு பாடத்திட்டமாக பண்ணி பள்ளி கூட ஒரு 10th 11th ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல இதை இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து வேற ஒரு பெரிய லெவலில் வருவாங்க. அதுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு யார் யார் என்ன எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்குதோ அவங்கவுங்க இந்த இதை எஃபோர்ட் எடுத்தீங்க இந்த விஷயத்த இன்னும் பெரிய லெவல் அடுத்த ஒரு கட்டத்துக்கு விரிச்சு கொண்டு போகலாங்கிறது தான் எங்களுடைய ஆவல். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்களும் ஆர்வமாக வந்துட்டீங்க இதை தெரிஞ்சுக்கலான்ட்டு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கம்பல் பண்ண முடியாது. இதை வந்து தெரிஞ்சுக்கப்பா, இது வந்து இது தெரிஞ்சுனா உங்கள் வாழ்க்கைக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பாடத்திட்டத்தில் வந்துச்சு வச்சுக்கிங்க, அங்கே கம்பல்சரி அவங்க பிடிச்சாலும் பிடிக்கலாம் படிச்சு தான் ஆகும். இது படிச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இப்ப பயன் தருதோ தெரியலையோ எப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்ப அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனசுல அந்த புரிதல் உள்ள போட்டீங்கன்னா எப்ப தேவையோ அப்ப அது அவங்களுக்கு பயன்படும். அதனால இத வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், வருங்கால சமுதாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து கில்ட் ஆகி கில்ட் ஆகிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு வந்து இப்ப சமீபத்துல ஒரு ஸ்கூல் லைஃப்ல இருக்கக்கூடிய மாணவனே சூசைட் பண்ணிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மனசுல பாதிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த மன பாதிப்புக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். அவங்க மனத்தோட அவங்க எதிர்கொள்ள முடியல. அவங்க மனதில் ஏற்பட்ட அவமானத்தை எதிர்கொள்ள முடியல. அவங்க மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களால எதிர்கொள்ள முடியல. அதனால சொல்லணும், தோல்வியை வந்து ஏத்துக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே ஒருத்தருக்கு இடம் எதுன்னா பகவத் மிஷன் தாங்க. நமக்கு வர்ற ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படிங்கிறது சொல்லி தரது நான் மட்டும்தான். வெற்றிக்கு 1000 வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது, ஆனா தோல்வி ஏத்துக்கிறதுக்கு யாருமே சொல்லித்தரல, நாம மட்டும்தான் சொல்லித்தரோம். அதனால இந்த புரிதல் வந்து பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு வந்துருச்சு, இன்னும் ஈஸியா இருக்கும். பெரியவங்க புரிஞ்சுக்கிறத விட குழந்தைங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நிறைய முன்கிறது இருக்காது. ஏன்னா அவங்க வந்து குழந்தை பருவங்கிறதே இந்த கள்ளங்கப்பட மாட்டேன் நிலைதான். அதனால அந்த எப்போ அவங்களுக்கு கலங்க ஆரம்பிக்குதோ அப்ப புரிஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேருந்து விடுபட்டுருவாங்க. அவங்க வாழ்க்கைக்கே அது மிகப்பெரிய ஒரு துணையா இருக்கும் அந்த புரிதல். அதனால அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டமா போறதுக்கு உங்களால முயற்சி பண்ண முடியும் அப்படின்னா அந்த முயற்சியும் பண்ணி கொடுங்க. ஏதோ ஒரு வகையில இந்த உலகம் சுபிட்சம் அடையணும், அது எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கம். அந்த வகையில எங்களுடைய உரைய நாங்க ஒரு அதாவது நீங்க எந்த அளவு உங்க அளவுல இருந்து முயற்சி பண்ணுமோ அதை நீங்க பண்ணுங்க. இது ஏன் இவ்வளவு தூரம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஃபைனலா ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா வேதத்துல ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் தானம் வந்து 3 விதமாக பேசப்படுகிறது. அன்னதானம், கல்வி தானம், ஞான தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அன்னதானம்னா நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், உணவு கொடுக்கறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப ஒரு நேரம் உணவு சாப்பிட்டுன்னு வச்சுக்கீங்க, அடுத்த நேரம் பசிக்கிற வரையிலும் வந்து அது வந்து ஒரு மனிதருக்கு செய்யப்பட்ட உதவி அப்படின்னு அர்த்தம். அடுத்த நேரம் பசிக்கும் போது அதுக்கு ஒரு உணவு தேவை. அன்னதானங்கிறதோடைய இது வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பசிப்பிணியை போக்குற ஒரு தானம் தான் அன்னதானம். அடுத்தது வந்து கல்வி தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து
இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்காக தொழில் கல்வியை கத்து கொடுக்கறது. அவன் தன்னுடைய அதாவது கிட்டத்தட்ட மீன் பிடிக்க அவனுக்கே கத்து கொடுக்கறது, சுயமாக அவனே வாழ கத்து கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்டா, அவன் தனக்கு தன்னையும் தன் குடும்பத்தையும் நல்லபடியா கொண்டு போறதுக்கு ஒரு தொழில் செய்து ஒரு கல்வி செய்து பிழைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கான ஒரு கல்வியை கத்துக் கொடுக்கறதா வந்து கல்வி தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்குதுங்க, அது வந்து ஞான தானம். ஒரு மனிதன் வந்து தன் ஆன்மா மன நிறைவு அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து ஞானம் அடைதல் மட்டும்தான். எங்கேயோ கோடியில ஒண்ணு எத்தனையோ ஒண்ணுல இருந்ததை வந்து ஐயா வந்து ரொம்ப 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 எளிமைப்படுத்திருக்கிறார். அந்த வகையில இந்த ஞான தானம் ஒரு மனிதருக்கு நீங்க வேற எதை செஞ்சீங்கன்னாலும் நிறைவே கொடுத்து விட முடியாது. எவ்வளோ பொருள் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி இந்த மன நிறைவு என்பது ஞானத்தால் மட்டுமே நிகழ முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் பகவத்தையா கையில் எடுத்துருக்கிறாங்க. இதை உலகம் பூரா ஏன்னா நீங்கள் உனக்கு என்ன செஞ்சாலுமே அது வந்து ஷார்ட்டேஜாக தான் இருக்கும். ஆனால் ஞானத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு நிறைவடைஞ்சிடும். அதை வந்து இவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துணுங்கிற ஒரு மாபெரும் முயற்சியை தான் பகவத் மிஷன் பகவத்தையா வழியாக எடுத்துருக்குது. இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களாலான ஒத்துழைப்பை சேர்த்து பகவத் மிஷனான நம்மளோட சேர்ந்து கைகூறுங்க, உலகத்தை மாற்றத்துக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த ஒரு அற்புதமான வேலையில் இதோட நாங்கள் நிறைவு செய்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுடைய ஒரிஜினல் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் அதை வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை சொல்லுங்கள். தவறுகள் இருந்தால் நம்ம என்ன எப்படின்னு சொல்லி திருத்திக்கலாம், நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள். எதனாலும் நீங்கள் வந்து ஓப்பன் கமெண்ட்டாக சொல்லலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். நீங்கள் ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க, இது என்ன என்ன சரி பண்ணலாம் எப்படி இன்னும் பண்ணலாங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கான வேலையை செய்யலாம் அப்படிங்கிறது தான். உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்கள் வீடியோவில் வந்தீங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், ரெக்கார்டிங் நல்லாயிருக்கும். ஃபீட்பேக்கில் வரும்போது மேக்ஸிமம் வீடியோவில் வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க வீடியோ எல்லாம் வரலாம், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யாரும் மிஸ் ஆக வேணாம், எல்லாருமே ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. மணி இப்போ வந்து 6:05. பாபுலால் சார், ஆ யா சார், நாம் ஒரு 10 நிமிஷம் கேப் எடுத்துக்கலாமா சார்? ஆ ஓகே, 6:05 ஆயிருக்கேன். ஆ 6:15 ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். 20-க்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க சார், ஓகேங்க. ஐயாவும் இதில் வராங்க, ஆனந்தும் வராங்க, எல்லாருமே வராங்க. நம்ம 6:15 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை முடிக்கும் போது முடிஞ்சா இந்த ரெக்கார்டிங்ல எல்லாருடைய வீடியோ இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே ஃபுல்லா காட்ட முடியுமா? அது மாதிரி பண்ண முடியுமா? எனேபிள் பண்ணலாம். ஓகே ஓகே, கடைசியா அந்த ரெக்கார்டிங்ல பார்த்தா எல்லாருடைய வீடியோ அந்த கேலரி வியூ மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். பண்ணி பார்க்கலாம், பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஓகே சார், நான் இப்ப ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஓகேங்க சார்.